அனைவருக்கும் வணக்கம் உங்களோட கொஸ்டின்ஸ் அப்படியே எல்லாமே கேளுங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லைவ்ல பன்னெண்டு பேர் இருக்கீங்களா கொஸ்டின் கேளுங்க அப்படியே உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே கேளுங்க ஒன் பை ஒன் அப்படியே ஆன்சர் பண்ணலாம் கௌதமன் ஹாய் ப்ரோ கௌதமன் ட்ரஸ்ட் லாக் லாங் டைம் ஓல்டு ப்ரோ அது ஹோல்டு பண்ணலாமான்னு கேட்கிறாரு நினைக்கிறேன் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம் பட் அதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா அது போக ஒன் என்ன சொல்லிகிட்டே வந்துடுறேன் லாய் பூபதி ராகவன் ஹாய் ப்ரோ எஸ்எஸ்கே வருங்காலத்தில் தலை தலைவர் கிரிப்டோ கரன்சி தான் என்னென்ன வரும் ப்ரோ வரும் ப்ரோ வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நம்ம வந்து மளிகடையிலே கூட கிரிப்டோ கரன்சி கொடுத்து வாங்குற அளவுக்கு வரும் ஆனால் அப்போ நாம் இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் அப்போது ஒரு இருபது ஒரு ஐம்பது அறுபது வருஷம் எழுபது வருஷம் ஆகலாம் அடுத்தது கணபதி வி ஹாய் ப்ரோ ஹாய் மணிகண்டன் ப்ரோ ஹாய் மார்க்கெட் பம்ப் ஆகுமா டம்ப் ஆகுமா கண்டிப்பாக இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு டம்ப் ஆகும் மறுபடியும் பம்ப் ஆகும் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறது இப்போ ஃபியூ மினிட்ஸ் நான் சொல்கிறது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இறங்கலாம் வந்து அதுக்கப்புறம் பம்ப் ஆக ஆரம்பிக்கும் மேபி எல்லாருமே வந்து பம்ப் ஆகும் அப்படிங்கிறத இதை தான் சொல்கிறாங்க ஓகேங்களா வாய்ப்புகள் நிறைய இருக்குது முதல்ல வந்து ஒரு ஆசோலேஷனோட இருந்துச்சு வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ளே எதுவும் பேட் நியூஸ் நம்ம பேட் நியூஸ் கிரியேட்டர் நம்ம எலன் மாஸ்க் எதுவும் பண்ணாமல் இருந்தாருன்னா ஓகே ஓகேங்களா அப்படியே பார்க்குறவங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபோர் மெம்பர்ஸ் ஹாய் கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ ஹாய் ஷிபாய்னு ஒன்று பேர்ஸ் வருமா ப்ரோ இந்த கோயிலை கேள்வி வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் மாதிரி ஆச்சு வரும் ஆனால் வந்து எப்போ அப்படிங்கிறத வந்து அக்யூரட்டாக மெஷர் பண்ண முடியல ஒரு அஞ்சு வருஷம் ஆகலாம் ஓகேங்களா அடுத்தது துளசிராம் ப்ரோ மெயின் நெட் லான்ச் பண்ண காயின் ரேட் வாய்ப்பு இருக்குது ப்ரோ இன்க்ரீஸ் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது ராயல் பெஸ்ட் மணி ஹாய் ப்ரோ ஆன்சன் எஸ்பிஎம் ஒன் இன்ச் காயின் பற்றி சொல்லுங்கள் ஒன் இன்ச் காயின் நல்லா காயின் தான் ப்ரோ பட் கொஞ்ச நாளாக பையர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு சுற்று சுற்று விட்டுருச்சு இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் அது நல்லா இருக்கிறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வஜிரக்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் வசீரக்ஸ் இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஆனால் நீங்கள் அந்த இழந்த ஐம்பது சதவீதம் அதாவது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா அதில் அந்த ஐம்பது சதவீதத்தை அப்படியே ஈடுகட்டலாம் இப்போ வாங்குறவங்க அந்த ஐம்பது சதவீதத்தை லாபமாக எடுக்கலாம் நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ பை பண்ணவங்க இருப்பீங்க இல்லைங்களா ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பை பண்ணவங்க கிட்டத்தட்ட ஐம்பது டு அறுபது பர்சன்ட் வந்து லாஸ்ட்டில் இருப்பீங்க நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டியதில்லை பம்ப் ஆகி முடிக்கும் போது மேக்ஸிமம் இதை நான் சொல்கிறத ரீச் பண்ணுறக்கு ஒன் மன்தும் ஆகலாம் அல்லது டூ மந்த் ஆகலாம் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த டார்கெட்டை வந்து எடுக்க முடியும் லாஸ்ட்டில் இருக்கிறத ஓகேங்களா நரேஷ் ப்ரோ ஆல்ட்டு காயின் லோ ப்ரைஸில் சொல்லுங்கள் ப்ரோ ஆல்ட் காயின் லோ ப்ரைஸ் தான் நிறைய இருக்கே ப்ரோ நம்ம தான் சிபா தான் ட்ரெண்டில் இருக்குது ரொம்ப அண்டர் வேல்யூடு காயின்னா நான் இப்போ பேபி டோஜு போயிட்டே இருக்குது மேலே பேபி டோஜ் பற்றி ஒரு அப்டேட் சொல்லணும் சரி வாங்க அப்படியே கொஸ்டின்ஸ் நிறைய போயிட்டுருக்கு ஸோ அப்படியே கேப் இருக்கும்போது சொல்லிக்கலாம் தமிழில் யாரோ அண்ணாதுரை என்ன ப்ரோ தோஜ் காயின் உயருமா உயரும் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் அது வந்து யார் கையில் இருக்குது அப்படின்னா எலன் மஸ்கோட கையில் எப்போவுமே தெரிஞ்சுக்குங்க மீம் காயின் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ட்விட் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு நியூஸ் மூலமாக மட்டும்தான் ஏறும் பேக்ரவுண்ட்ஸ் எதுவுமே கிடையாதுங்கிறத நான் பல முறை சொல்லிட்டேன் ஷிபா காயினுமே அப்படிதான் அது ஷிபா காயின் கூட இப்போ ஸ்டாண்ட் இது டோஜும் ஒரு சு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெண்டிங்காக தான் இருந்துச்சு பட் இப்போ வந்து கொஞ்சம் தான் இருக்குது பிரதீப் குமார் ப்ரோ கிஷினு கண் நல்ல காயின் தான் ப்ரோ நல்ல ஸ்டாண்டர்டான நின்றுட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்ஓடிஎல்னு ஒரு காயின் இருக்கு இல்லைங்களா அதுவும் ஸ்டாண்டர்டாக அப்படியே இல்லை ஆவரேஜ் லெவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது நம்ம பேபி டோஜ் கூட குதிச்சு குதிச்சு மேலே போயிட்டே இருக்குது இது வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக மேலே ஏறிட்டு இருக்கு ஓகேங்களா அடுத்தது மேட்டிக் சங்கரன் மேட்டிக் பற்றி சொல்ல சொல்கிறாரு மேட்டிக் வந்து நல்ல காயின் தான் ப்ரோ அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம எல்லாருமே மிஸ் தான் சொல்லணும் அந்த காயினை ஒரு ரூபாய்க்கு இருந்துச்சு ஹஜிராக்ஸ்லாம் ஆரம்பித்தப்போ வந்து ஒரு ரூபாய்க்கு ஃப்ரீயாக கூட கொடுத்தாங்க நான் முதல்லயே கூட சொல்லியிருப்பேன் அப்போல்லாம் நம்ம விட்டுட்டோம் இப்போ வந்து இப்போ ரேட்டு வந்து எங்கெங்கேயோ போய் நிற்கிது இன்னுமே ரேட் இன்க்ரீஸ் ஆக வாசி பாசிபிலிட்டி இருக்குது இப்போ வந்து டாலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அனவர் முன்னாடி பார்த்தா ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர்மோ இருந்துச்சு நினைக்கிறேன் டாலரில் இண்டியன் ருப்பீஸில் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு எழுபத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா வந்துருக்கும் ஓகேங்களா இன்னும் வந்து அதெல்லாம் வந்து ஒன் எல்லாம் டச் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது நான் சொன்னது இல்லைங்களா அதே தான் ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் இப்போ இறங்கினா நல்ல காயின்ஸ் எல்லாமே மறுபடியும் ஏறும் ஓகேங்களா அதுக்கான டைமிங் தான் வந்து இப்போது கொஞ்சம் ஆசலேஷனில் இருக்குது இப்போ அடுத்தது முப்பத்தி ஏழாயிரங்கிறத தொட்டுச்சுன்னா நம்ம தைரியமாக எழுந்திரிச்சு உட்காரலாம் சப்போஸ் மறுபடியும் ஒரு ஐநூறு பாயிண்ட் ஆயிரம் பாயிண்ட் ஐநூறு கூட மேட்ரு கிடையாது ஆயிரம் பாயிண்ட்ஸ் வந்து பிடிசி இறங்குச்சின்னா மறுபடியும் நம்ம பயந்துட்டு தான் இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது தீட்டா காயின் தீட்டா காயின் கண்டிப்பாக அப்பாகும் நல்ல காயின் தான் அடுத்தது சதீஷ்குமார் ப்ரோ ஸ்டில் பீர் மார்க்கெட் இஸ் கோயிங் ஆர் புல் மார்க்கெட் இஸ் கோயிங் ஆன் இப்போ வந்து அதாவது ஃப்ளாட் ரேஞ்சு தான் போயிட்டுருக்கு ஓகேங்களா நம்ம வந்து பழைய நிலையை பார்க்கும்போது நம்ம பேர் மார்க்கெட்டுன்னு தான் சொல்லணும் இனிமேல் வந்து அது புல் மார்க்கெட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அண்ட் எத்திரியம் பற்றின நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு எத்திரியம் ஹோல்டு பண்ணாமல் இருக்கிறவங்க ஹோல்டு பண்ணிக்கோங்க கொஞ்சமாவது பை பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறேன் ஓகேங்களா எத்திரியமுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அண்டு இது பை பண்ணுறதுக்கான டைமானு கேட்டால் பை பண்ணலாம் இப்போ பை பண்ணால் ஒன்றும் பெரிய லாஸ் வராது இன்னைக்கு இதுக்கு மேலே கீழே இறங்க்ச்சினாலும் ஒரு ஆறாயிரம் பாயிண்ட் தான் வந்து பிடிசிலேயே இறங்க போகுது அதனால் வந்து நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை ஏன்னா அப்படி கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடியே ஒரு அறுபது சதவீதம் நஷ்டத்தோடு இருப்பாங்க அவங்களையும் இப்போ ஸ்டடியாக தைரியமாக தான் ஹோல்டு பண்ணிருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பை பண்ணுறதில் எத்தி பண்ணலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் டவுனில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கேஷ் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் இறங்கும்போது பை அடுத்தது லிட்டில் ரேபிட் ப்ரோ புது புது காயின் ரொம்ப கேட்காதீங்க ப்ரோ எனக்கு தெரில ரொம்ப அண்டர் வேல்யூடு காயினுக்கு நான் போக மாட்டேன் ஒரு லிமிட்டடாக ஒரு ஏன்னா ரொம்ப அது வந்து ஒரு நோய் மாதிரி அது சிறு புதுசு புதுசாக பார்க்குறது டாகு அது இதுன்னு ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக பேர் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஓகேங்களா அப்படிங்கும்போது நம்ம ப்ரை பண்ணோன்னா அதுவே வந்து அடிக்ட் ஆகிரும் அப்படிலாம் பண்ணக்கூடாது ஒரு ஸ்டாண்டர்டான காயின்ஸோடு நிறுத்திட்டோம்னா நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப நாளைக்கு நிற்கலாம் அதை விட்டுட்டு நம்ம ரொம்ப அண்டர் வேல்யூடு காயின்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு நாளைக்கு சிக்கிக்குவோம் கோபிஏ ஃப்ரீ காயின் வாங்கலாமா வாங்கி வைங்க ப்ரோ நாங்களாம் வந்து அதாவது ஒரு கோடி காயின் வந்து நூற்றி அறுபத்தி நாலு டாலருக்கு வாங்கியிருந்தேன் இப்போ வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி டாலருக்கு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு கோடி காயின்ஸ் வாங்க முடியும் ஓகேங்களா நாங்களே ஹோல்டு பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ வாங்குறதுனால எந்த ஒரு தப்புமே கிடையாது மிகப்பெரிய நஷ்டம் எதுவும் வராது அட்லீஸ்ட் அஞ்சு டு பத்து டாலரோடு நிறுத்திக்கிங்க ஓகேங்களா ஃப்ரீ காயின் பை பண்ணலாம் பெருசாக ரிஸ்க் இல்லை நமக்கு அண்ட்ராய்டு காயின் பொறுத்த வரைக்கும் அஞ்சு டு பத்து டாலரோடு நிறுத்திக்கிங்க இப்போ நிறைய பேர் வந்து பேபி டோஜ்லேயே வந்து ஐநூறு போட்டவங்களே இருக்கிறாங்க அவங்களே இப்போது கிட்டத்தட்ட ஏழாயிரம் பத்தாயிரம் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஏன்னா அதுக்குன்னு நம்ம ஓ இப்போ ஆயிரம் ரூபா போட்டதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருந்தோம் அப்போ ஒரு ரூபா போட்டால் அப்படின்னு திங்க் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிறதெல்லாம் துடச்சி எடுத்துட்டு ஒரு நாளைக்கு உரமாக்க வந்துருக்க வேண்டியிருக்கும் அம்பிகா ஆர் பினான்ஸ் ஃபஸ்ட் டைம் யூசர் பினான்ஸுக்கு வந்து இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க பினான்ஸுங்கிறது வந்து இருந்து மூவ் பண்ணி மேலே வரும் இல்லைங்களா அப்போ வந்து பினான்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் புதுசாக தான் தெரியும் ஏன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் பஜிராக்ஸ்னு கிடையாது பஜிரக்ஸ் தவிர மற்ற எல்லா எக்ஸ்சேஞ்சிலிருந்து வரும்போது உங்களுக்கு டாலர்ஸில் காட்டுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து டாலரில் வேல்யூ பார்த்து பழகினீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அதுக்கான ஈஸியான டிப் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ டோ டோட்டல் டாலர்ஸ்க்கு எவ்வளோ பை பண்ணுறீங்கிறத வச்சுங்க ஒரு நூறு டாலருங்கன்னா நூறு டாலர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணும்போது நூற்றி அஞ்சு டாலர் நூற்றி அஞ்சு டாலர் செல்லிங் ஆட்ரு போட்டு வச்சுருங்க அவ்வளோதான் கொஞ்ச நாளைக்கு பழகுங்க ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் பழக்கம் வாய்க்கும் ஓகேங்களா அனுப்பல்லவி எக்ஸ்ஆர்பி எக்ஸ்ஆர்பி வந்து இப்போதான் நம்ம நேற்று கூட சொல்லியிருந்தோம் ஃப்ளேர் டோக்கன் வந்து கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க அதுக்கு ஒரு அப்டேட் கூட இருந்துச்சு பட் இப்போ எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதை நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு டெலகிராமில் கொடுக்குறேன் ஓகேங்களா எக்ஸ்ஆர்பி வந்து ஃப்யூச்சரில் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா சேஃப் மூன் கேஷ் நல்ல காயின் தான் ப்ரோ நேற்று நம்ம சேஃப் மூன் காயின் பற்றி சாரி சேஃப் மூன் கேஷ் பற்றி நேற்று கூட சொல்லியிருந்தோம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அடுத்து அஜய் ஜே நீங்கள் எவ்வளோ சிபாக காயின் ஹோல்டு பண்ணியிருக்கிறீங்க ப்ரோ ஓப்பனாக சொல்லணும்னா நான் எல்லாமே ஓப்பனாக தான் சொல்லிட்டுருக்கேன் நான் வந்து அவ்வளோ எதையுமே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ என்னோட ஹோல்டிங் என்னங்கிறது சொன்னால் அது நிறைய பேர் நான் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்னே சொல்லலாம் அதனால் மறக்க முடியாது என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஏஜுடு பர்சன் தான் ஒரு வந்து ஜெனியூனாக சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் வச்சுருக்கிற அமௌண்ட்டையோ நீங்கள் இவ்வளோ சம்பாதிச்சிங்கன்னு சொல்கிறதுனாலையோ எல்லோரும் அட்ராக்ட் ஆகிட்டு உள்ளே வராங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்கள் சம்பாதிப்பீங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டார் அதாவது கேள்வி கேட்குறக்குன்னு நிறைய முறைகள் இருக்குது ஓகேங்களா சில பேர் வந்து ஒரு கேவலமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கேட்பாங்க அது வந்து அவங்களோட தரத்தை அவங்களே எடுத்துக்குவாங்க இவர் வந்து இவ்வளோ ஜெனியூனாக கேட்டிருந்தார் அவர் கேட்குற விஷயம் வந்து இதெல்லாம் எதுக்கு போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மேட்டர் தான் அது அவர் சொல்கிறதுல ஒரு ஜெனியூனஸ் இருந்துச்சு ஏன்னா நான் எனக்கு ட்ரெயினிங் இருக்குது நான் போடுறேன் இவ்வளோ நான் இல்லை லேக்ஸ் போட்டிருக்கேன் இவ்வளோ தௌசண்ட்ல போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் நான் சொன்ன உடனே பெண் ஆகும்னா ஓ இவனை இவ்வளோ வாங்கி வச்சிருக்கானோ அப்போனா நம்மளும் வாங்கி வைக்கலாங்கிற தாட் மட்டும் வரும் ஓகேங்களா அதனால் தயவு செஞ்சு என்னோட பர்சனலாக நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி கேட்க வேண்டாம் கேட்டாலும் நான் ஓப்பனாக சொல்ல இல்லை ஆனால் என்னென்ன காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நான் வீடியோவே போட்டிருக்கிறேன் நம்ம சேனலில் முதல்ல இருந்துருக்கவங்களுக்கு தெரியும் இப்போவும் போய் பார்த்திங்கன்னா இருக்கும் என்னோடய போர்ட்ஃபோலியோ என்ன அப்படிங்கிறது இருக்கும் இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டேன் நிறைய இன்னும் கொஞ்சம் நிறைய காயின்ஸ் வாங்கியிருக்கிறேன் கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரேஷனும் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா அது வந்து என்னோட இது மட்டும் கேட்க வேண்டாம் சொன்னேன்னா என்ன ஆகும்னா இது இந்த மிஸ்டேக் தான் நடக்கும் எல்லாரும் வந்து இவன் உங்களுக்கு ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னா நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் அந்த அளவுக்கு வந்து பெரிய போர்ட்ஃபோலியோ மேனேஜர்லாம் கிடையாது அதனால் நீங்கள் என்னையை ஃபாலோ பண்ணுங்கிறதுல ஓரளவுக்கு நல்ல காயின் சொல்லுவேன் அப்போ நீங்கள் பை பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது சத்தீஷ்குமார் பிடிடி ஒன் டாலர் போகுமா ப்ரோ பிடிடி செத்து கிடக்குது ப்ரோ அதெல்லாம் வந்து நல்ல காயின் சூப்பரான காயின் ட்ரோன் பேசிட்டு காயின் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் ஒரு டாலர் போகுமா எடுத்தோடனே எல்லாரும் எல்லோரும் ஒரு டாலருன்னா எழுபத்தி நாலு ரூபாய்ங்கிறதையும் மறந்துடுறீங்க ஒரு ரூபாயின்னு கேட்டிருந்தீங்கன்னா கூட நியாயமாக இருக்குது ஆனால் எடுத்த உடனே வந்து ஒன் டாலர் போகுமா அப்படின்னு கேட்டுறீங்க எனக்கு கலாய்க்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஸ்ரீனிவாசன் எஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சொல்லுங்கள் ப்ரோ சொல்லுங்கண்ணா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு நியூஸில் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒரு வந்து பெரிய பெரிய நெட்ஒர்க்கோட போர்ட்ஃபோலியோ வந்து உங்களுக்கு காட்டிகிட்டு தான் இருக்கிறோம் எந்தளவுக்கு நம்ம லாங் டர்ம் ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த காயின்ஸ் எல்லாமே நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னாவே போதும் நீங்கள் தனியாக நிலைஸ் போர்ட் பண்ண வேண்டியது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா போதும் அவங்க கொடுத்துருக்கிற காயின்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப புதுசு புதுசு காயினாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஜெனியூன் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து கிளியராக இருக்கும் அடுத்தது மணிகண்டன் லாஸ்ட் டைம் ஆல் டைம் ஹை டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஹை அண்ட் இயரில் வர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக எப்போ டம்ப் வந்திங்கனாலும் சரி கண்டிப்பாக பம்பிங் இருக்குது உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போது ஓவராக போயிட்டுருக்கு ஓகேங்களா ப பிட்காயினுக்கும் சரி எத்திரியமுக்கும் சரி பிட்காயின்லாம் வந்து ஒன் லேக் டாலர்ஸ் போகும்லான்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அனலிஸ்ட்டு எல்லாம் நடக்குமான்னு தெரில பட் வந்து கண்டிப்பாக பம்பிங் உண்டு இவ்வளோ இறங்குச்சுன்னா கண்டிப்பாக பம்பிங் உண்டு ஓகேங்களா தமிழ் செல்வன் ப்ரோ பைனான்ஸில் செல் பண்ணலாமா பை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காரு வீடியோ போடுறேன் ப்ரோ கண்டிப்பாக வீடியோ போடுறேன் புதுசாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக போடுறேன் ஏடிஏ காயின் வந்து ஃபியூச்சர் ஏடிஏ காயின் வந்து நான் ஜெனியூன் காயின் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு மறுபடியும் கூட சொல்லிடுறேன் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்க் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு பிடிசியை விட நீங்கள் எத்தீடியமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அன்ஏ ஏடிஏ ஓகேங்களா மேட்டிக் பிஎன்பி என்னோட ஃபேவர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஏ எத்திரீரியம் பிஎன்பி இந்த மூணு தான் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணுவேன் அண்ட் தென் லாங் டேர்ம் ஹோல்டுக்கும் அதுதான் அதிகளவில் வச்சிருப்பேன் சின்ன சின்ன காயின்ஸ் வந்து அது லேக்ஸ் கணக்கில் அது நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் யார் வேணாலும் வாங்கலாம் ஐநூறுரூவா கொடுத்தா கூட லேக்ஸ் கணக்கில் வாங்க முடியும் ஸோ அதெல்லாம் ஒரு கணக்கில் இல்லை ஸ்டாண்டர்டான காயின்ஸ் அப்படின்னா ஏடிஏ எத்தீரியம் மேட்டிக் பிஎன்பி இதெல்லாம் வந்து அதிக அதிகளவில் ஹோல்டு பண்ணியிருக்கிறேன் பிட் காயின் கூட பை பண்ண மாட்டேன் ஆனால் வந்து ஃபாரினர்ஸ் மோஸ்ட்லி வந்து பிடிசி தான் பை பண்ணுறாங்க அதுவும் சொல்லிட்டேன் செல்ஃப் கீ காயின் ப்ரோ அதெல்லாம் தெரில ப்ரோ விராட் கோலி தெரில சரி தெரில ப்ரோ எனக்கு சாரி எனக்கு தெரில ஏன்னா புதுசு புதுசாக ஏதாவது ஒரு காயின்குள்ளே தயவு செஞ்சு போகாதீங்கன்னு நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க அது அப்படி வந்து ஒரு நாளுக்கு மேலே போகலாம் ரெண்டு நாள் மேலே போகலாம் மறுபடி வந்து போட்ட பணம் இருக்கணும் இல்லைங்களா அதுதான் என்னோட ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க அதுக்காக சொல்ல முடியாது அடுத்தது ஷிபா ஒன்று போய் போகுமா போகும் சபரிநாதன் ப்ரோ கண்டிப்பாக போகும் ப்ரோ தமிழ் கிரிப்டோ சுரேஷ் ஹாய் சார் ஹாய் ஹாய் ஸ்ரீனிவாசன் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அடுத்தது என்ன கொஸ்டின் இடிசி ஸ்டேட்டஸ் எத்தீரியம் கிளாசிக் கேட்டிருக்கிறாங்க யார் அம்பிகார் எத்தீரியம் கிளாசிக் வந்து மிகப்பெரிய போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்திங்கன்னா யார் வச்சிருக்காங்கன்னா கிரேஸ்கேல்லே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கிரேஸ்கேல் நெட் ஃபினான்ஷியல் அவங்க வந்து வச்சுருக்காங்க பெரிய அளவில் ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க ஓகேங்களா இத்தியும் கிளாசிக் வந்து நல்லா ஃபியூச்சர் இருக்குது இப்போ நல்லா டவுனில் இருக்குது இப்போ கூட வாங்கி வாங்கி வைக்கிறேன்னா வைக்கலாம் ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒன் இயர் டூ இயருக்கு அப்புறம் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் யோசித்து பாருங்கள் நிறைய மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஏன் வந்து இந்த மாதிரி பேபி டோஜ் இதில் எல்லாம் போடுறதில்லை அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க பேபி டோஜ் பற்றி சொல்கிறேன்னா அது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது நமக்கு அது பாசிட்டிவாக இருக்குது அவங்க வந்து அண்டர் வேல்யூடு கையில இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அதுதான் உண்மை ஓகேங்களா எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா கேஷ் கேன்ட்டியில் அப்புறம் ஒன்று ஒன்று ஒரே ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒன்று சொல்லிடுறேன் இப்போ வந்து டோஜ் கயின் ரொம்ப டாப்பில் போயிட்டு இருக்கு கொஞ்சம் இறங்குறக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அலர்ட் ஆகிக்குங்க ஓகேங்களா ரொம்ப மேலே போகட்டும் மேலே போகணுன்னு கொண்டு வந்துருக்காதிங்க ரொம்ப டாப்புக்கு இருக்குது ஒரே நிமிஷம் உங்களுக்கு அந்த ஒரு இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் காட்டிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள் எதனோட சேட்டு எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் லைனில் மேலே போயிருக்குன்னு பாருங்கள் அதாவது இவ்வளோ ஸ்ட்ரீட் லைன் மேலே போகிறது வந்து மிகப்பெரிய ஆபத்து கண்டிப்பாக இது வந்து கொஞ்சமாவது இறங்கிட்டு தான் ஏறணும் அல்லது ஒரு டூ டேஸில் மறுபடியும் இறங்கும் ஓகேங்களா விரட்டி விரட்டி போய் பை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை அதை நல்லா புரிஞ்சுங்க இன்றைக்கி நூற்றி எட்டு பர்சன்டேஜ் அதுதான் ஐயாயிரவா போட்டால் பத்தாயரூவா வாங்கிற மாதிரி ஒரு கேம்பிளிங் மாதிரி ஆயிடுச்சு இந்த பேபி டோஜ் அந்தளவுக்கு அளவுக்கு மாதிரி ரேட் ஏறிட்டு இருக்கு இதில் வந்து இன்னொருத்தர் யாரோ கேட்டிருந்தாங்களே எந்த எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு எக்ஸ்சேஞ்சில் இப்போ அவைலபிளாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு எம்எக்ஸி ப்ரோ அண்ட் தென் ஹார்ட் பீட்டு ஹார்ட் பீட்டில் வந்து அதாவது இது வந்து எதுவும் தர்றதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்தது வந்து இப்போது எம்எக்ஸி ப்ரோவில் அவைலபிள் பட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் அப்புறம் தான் தெரியும் அதில் வந்து டோக்கன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது ஏன்னா இப்போ நம்ம வந்து பேன் கேக்கில் வந்து ஏட் ஆகிட்டு இருக்குது ஆனால் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இருபது பர்சன்டேஜ் போகும் புதுசாக ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிக்கங்க உங்களோட விஷ் தான் ஓகேங்களா நான் வந்து எனக்கு தோணுது சொல்ல இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு தோன்றுறது தான் சொல்லுவாங்க ஓகேங்களா அதனால் டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதாலையும் டிஃப்ரெண்ட் இருக்கும் பையர்ஸை பொறுத்து கூட சிலது மாறலாம் ஓகேங்களா அதனால் பேபி டோஜில் வச்சுருந்திங்கன்னா அப்படியே வச்சுருங்க சில பேர் வந்து வேறு எக்ஸ்சேஞ்சுக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா சேஃப்னு கூட நானே சொல்லியிருப்பேன் என்ன காரணம்னா அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போகும் அப்படிங்கிறதுனால ஏதாவது எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சுலேருந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்சு மாற்றும் போது மினிமம் டுவெண்ட்டி பர்சென்டேஜ் வந்து சர்வீஸ் சார்ஜ் போடுவாங்க ஸோ அதையும் மிச்சம் இப்போவே இப்பவே மாற்றிக்க அதில் அப்படி பார்த்தோனாலும் இன்னொரு திங்கிங் ஆப்போசிட் திங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இப்போ காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே இருக்குது இங்க இதில் வந்து இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம இதுலேயே இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் செல் பண்ணோன்னா நமக்கு அது ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லையே அப்படிங்கிறது இன்னொரு தாட் இருக்குது ஏன்னா அங்கே போனால் இன்க்ரீஸ் ஆகிறது மற்ற எக்ஸ்சேஞ்ச் போனால் இன்க்ரீஸ் ஆகிறதில்லை சில எக்ஸேஞ்சில் ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் இருக்குது ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆ இப்போ சொல்லிட்டேன் பேபி டோஜ் வந்து கொஞ்சம் இறங்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ரொம்ப வெரைட்டி வெரைட்டி போய் வாங்காதீங்க இறங்கும்போது மறுபடியும் வாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேங்களா ஒரு ப்ராஃபிட் வந்து செல்லிங் போடுங்க மறுபடியும் பை பண்ணும் அதுதான் ட்ரேடர்கான அழகு அதுக்கு ரொம்ப லாங் டைம் ஹோல்டர்னா விட்டுருங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஒன்று இயக்கு வச்சிருக்கேன்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா விட்டுருங்க இல்லை நான் ஷார்ட் டைமில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வெயிட் பண்ண போகிறேன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ செல் பண்ணிட்டு மறுபடியும் பை பண்ணிக்கிங்க ரேட் இறங்கும்போது ஓகேங்களா ஏன்னா ரொம்ப இந்த சேட் பார்க்கும்போது தெரியும் கண்டிப்பாக அது இறங்கும் இறங்கி தான் இருக்கும் அடுத்தது அருண்குமார் ஹாய் ப்ரோ ஜெயக்குமார் ஹாய் ப்ரோ விராட் கோலி ப்ரோ இப்போ காயின் பை பண்ணலாமா இப்போ பை பண்ணலாம் ப்ரோ சில காயின்ஸுக்கு வேணால் பை பண்ணலாம் அதுக்குன்னு எல்லா காயினையும் விட முடியாது இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் வா வாங்கி வச்சுக்கோங்க வேணாங்கன்னு சொல்லலாம் எந்த காயினும் வேணும்னு நினைக்கிறீங்களோ நல்ல காயினாக வாங்கி வச்சுக்கோங்க ஆனால் கொஞ்சம் கேஷும் வச்சுக்கோங்க எதுக்காக சொல்கிறேன்னா மறுபடியும் இறங்குச்சுன்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஆனால் இப்போ வாங்குறதுனால எந்த ஒரு நஷ்டமும் வராதுங்கிறது ஓப்பனாக சொல்கிறேன் ஆனால் நல்ல காயினாக இருந்தால் ஓகேங்களா அடுத்தது மிஸ்டர் விஎஸ்கே பெல்டெக்ஸ் ப்ரோ பெல்டெக்ஸ் பத்தின கமெண்ட்ஸ் வேண்டாம் ப்ரோ எனக்கு தெரில ப்ரோ ரதிக் ப்ரியோ bro டுடே பேபி டோஜ் காயின் பற்றி ஒரு ஸ்கேம் நியூஸ் வந்திருக்கு சம்சே சால் பேபி டோச் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கும் ஸ்கேம்னு சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு நியூஸ் வந்து ஏதாவது ஒன்று தெரிஞ்சவங்களும் பாதி விஷயத்த சொல்கிறாங்க தெரியாமையும் நாலு ஏதாவது நாலு பேட் நியூஸ் வரதான் செய்யும் நான் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன் ஏன்னா வந்து நானும் சொல்லி உங்களையும் பயம் வரத்தக்கூடாது இல்லைங்களா அதுதான் ரீசன் அடுத்தது சிபி விஜயகுமார் நண்பா ட்ரஸ்ட் வளட்டு ஹோல்டிங் கேட்ச் காயின் பட் நான் டேபிள் டு ஸ்வாப் பேன் கேக் ப்ரோ அதை வந்து சில லான்ச்சிங் பண்ணாங்கன்னா தான் ப்ரோ வரும் காயின்ஸ் வந்து வர்றதில்ல அப்படியே லான்ச் பண்ணியிருந்தாலும் சில அதில் வர்றதில்ல ஸ்வாப்பிங் அடிக்கடி அதாவது பையிங் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஜெனியூன் பர்சன்ஸ் எல்லாரையும் மேக்ஸிமம் அதிகமான ட்ரேடர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேன் கேக்கில் வாங்கி வைங்க செல்லிங் போடாதீங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா சர்வீஸ் சார்ஜ் வந்து எக்கச்சக்கமாக வருது தான் எல்லாத்தோட தாட்டும் ஸோ லான்ச் சார்ஜ் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது பெஸ்ட் இதுலேயும் இன்னொரு சிலரோட கருத்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இருபது பர்சன்டேஜ் தான் நமக்கு தான் சில காயின்ஸ்க்கு வந்து டோக்கனாமிக்ஸே வந்து பார்த்திங்கனா ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் காயின்ஸ் பேபி டச்சு காயினே பார்த்தீங்கன்னா டெய்லி செகண்டுக்கு செகண்ட் வந்து நீங்கள் வாங்கி வச்சதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதுவே பெனிஃபிட் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஒருத்தருக்கும் ஒரு கருத்து பட் செல்லிங் இதில் போட்டீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க அதே மாதிரி ட்ரஸ்ட் வாலெட்டில் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கிற பர்சன்டேஜை பார்த்து நீங்கள் ப்ராஃபிட் அதிகமாகிடுச்சின்னு நினைக்க வேணாம் உள்ளே போய் பேன் கேக்ஸ் ஆப்லேயோ அல்லது பூ பூக்காயின்லையோ எந்த டி ஆப்பில் போய் பார்த்தீங்கனாலும் ரேட் கம்மியாக தான் காட்டும் அது வந்து தான் ஒரிஜினலாக ப்ரைஸ் ஓகேங்களா அந்த ட்ரெஸ்ட் முன்னாடி காட்டுறது வந்து ஒரு அப்ராக்சிமேட் ப்ரைஸ்னே வச்சுக்கங்க அதையும் ஃபேக்னு சொல்லணும் அப்ராக்சிமேட் ப்ரைஸ்னே வச்சுக்கோங்க அடுத்தது ஸ்ரீனிவாசன் எஸ் ஹார்ட்வேர் வாலெட் பற்றி சொல்லுங்கள் நான் ஆ சொல்கிறேன் ப்ரா தனியாக வீடியோ போட்டுக்கலாம் ஓகேங்களா பெரிய கண்டென்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டு கொடுத்துட்றேன் அடுத்தது நெக்ஸ்ட்டு வேறு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்கள் ட்ரோன் டைட்டன் டைட்டன் காயின் வந்து இப்போ ரொம்ப இருந்து மேலே போயிட்டுருக்கு நிறைய பேர் ஹோல்டு பண்ணலாமா நிறைய பேர் கேட்டாங்க வாங்கி வைக்கலாம் பெரிய அளவில் வாங்கி வைக்க வேண்டாம் ஆனால் வந்து அந்த காயின் வந்து ரீலான்ச் பண்ணியிருக்கிறாங்க நல்லா கவனிச்சிங்க அது ரீலான்ச்சிங் காயின்னு நாலாயிரம் வாயும் எவ்வளோ மேலே போயிட்டு மறுபடியும் அது பைசா கணக்கில் போயிட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக இருக்குது ராயல் கியூ ட்ரேட் பண்ணலாம் அது பற்றி கமெண்ட்ஸ் வேணாம் ப்ரோ எனக்கு நான் யூஸ் பண்ணல அதனால எனக்கு கமெண்ட்ஸ் சொல்ல விரும்பல ஓகேங்களா அதை யூஸ் பண்ணுறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஐடியாஸ் கொடுப்பாங்க நல்ல சிவம் சிஆர்ஓ காயின் சிஆர்ஓ காயின் அதாவது உங்களுக்கு கிரிப்டோ டாட் காமோட ஓன் டோக்கன் அது எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சோட ஓன் டோக்கன் வாங்கினீங்களும் பெரிய அளவில் நஷ்டம் வராது ஏன்னா அவன் காயினை அவன் அவங்க காப்பாற்றிக்குவான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பினான்ஸோடது பிஎன்பி பி காயின் இருக்குது ஓகேங்களா அது என்றைக்காவது ரேட் குறைஞ்சிருக்கா குறையத்தை விட்டுருவாங்களா விட போகிறதில்ல எப்படி இருந்தாலும் ஸ்டாக்கிங்கிட்டு போட்டு அப்படி இருந்தாலும் ஹோல்டிங்லாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுதான் அவங்களோட ப்ளஸ் அதே மாதிரி வசீரக்ஸும் அப்படி தான் அவங்களுக்கு ஓன் டோக்கன் எல்லாருமே ஓன் டோக்கன் வச்சுருப்பாங்க சிஆர்ஓ அண்ட் தென் நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வச்சுருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு ரேட் வந்து குறையாது இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சில ஸ்ட்ராட்டஜிஸ் நான் வந்து என்னோடய பிஎன்பி பிஎன்பிஎன்னு சொன்னேன்னா இதெல்லாம் மெயின் ரீசன் ஏன்னா நம்பர் ஒன்னுக்கு சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பினான்ஸ் தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்படி மூவ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் வரும் ஓகேங்களா அடுத்து ஜில் காயின் கத்தி கேட்டிருக்காரு ஓகே ஃபைன் அது நல்ல கொஸ்டின் தான் நல்ல காயின் தான் ஒன்றும் தப்பு இல்லை அடுத்தது பினான்ஸில் ஸ்டாப்லாஸ் உண்டான்னு கேட்டிருக்காரு கண்டிப்பாக தேவராஜன் ப்ரோ கண்டிப்பாக இருக்குது ப்ரோ எல்லாமே இருக்குது உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றி ஆ முகேஷ் விலாகர் தாமு ப்ரோ கங்கராட்ஸ் ஃபார் எயிட்டீன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் சூன் சில்வர் ப்ளே பட்டன் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ முகேஷ் ப்ரோ நைன் எயிட்டீன் பாயிண்ட் செவன் நைன் முதஞ்சி மேபி இந்த லைவ் முடிகிறப்ப நைன்டீன் டச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் எல்லாமே உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் ஓகேங்களா ரொம்ப நன்றி அனைவருக்குமே ஓகேங்களா அடுத்து பிரவீன் கிஷா இல்லை ப்ரோ அது கிஷு இனும் பற்றி கிஷு இன்னும் நல்ல காயின் தான் ப்ரோ அதுவும் ஒன்றும் வாங்கலாம் அதெல்லாம் சின்ன சின்ன அதாவது வாங்கலான்னு சொன்னேன்னா பெரிய அளவில் பாய் பல்காக லோடு பண்ணிடாதீங்க ஒரு அண்டர் வேல்யூடு காயின்னாவே ஒரு லிமிட் வச்சுக்கோங்க பத்து டாலர் அதோட நிப்பாட்டிங்க அதுதான் சேஃப் ஓகேங்களா அடுத்து ஜெகன்குமார் லைவில் உங்கள் ஃபேஸ் பார்க்க பாக்கியம் கிடைக்காத வெப் அநியாயமாக வேணாம் ப்ரோ எல்லாத்துக்கும் ஏதாவது மறுபடியும் எதாவது கொரோனா மாதிரி ஏதாவது வந்துடும் என்னோடய ஃபேஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகான நல்லா கிடையாது ப்ரோ அடுத்தது என் லை லை எல்லாம் லை பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃபேஸை கட்டிவிட்டு அடுத்த தடவை யாருமே லைவ் வர மாட்டாங்க அடுத்தது சுரேஷ் குமார் சேட் அனலிசிஸ் அவுட் டு லர்ன் ப்ரோ நம்ம வீடியோ போட்டிருக்கோம் டெக்னிக்கும் உங்களுக்கு சொல்லித்தரோம் ப்ரோ பட் வந்து வீடியோ அந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து ஒரு சாதாரண ஒரு மற்ற வீடியோக்கு போகிற அளவுக்கு கூட வியூஸ் போகிறது கிடையாது அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை கற்றுக்குறவளுக்கு மட்டும்தான் அது பயன்படுது அதாவது கற்றுக்குறவங்களுமே ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை இல்லைனா நேரம் நான் ரெண்டு மூணு பிளான் வச்சுருந்த வீடியோ போடுறதுக்கு அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ரிலீஸ் பண்ணால் அந்தளவுக்கு ஒர்த் ஃபுல்லாக வந்து பயன்படணும் எல்லாத்துக்குமே அந்த பயன்படலை அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி கண்டென்ட்டை குறைச்சிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் விட்டுவிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை ஹார்மோனி ஒன் பற்றி ஒன் அது நல்ல காயின் தான் இப்போது நீங்கள் இந்த காயின் இப்போ சொல்லிட்டு இருக்கிற காயின் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பம்ப் பப்பிங் ஆகும்போது ஒரு மேக்ஸிமம் சிக்ஸ்டி டேஸில் நார்மல் தொட்டுரும் ஐம்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஹெச் பார் சீனிவாசன் ஹெச் ஹெச் பார் பற்றி ஹெச் பாரும் நல்லது தான் ஆனால் சில நேரத்துல எல்லாம் ரொம்ப காலவாரி இருக்குது ஹெச் மறக்கவே மறக்க முடியாதனால சில நேரத்தில் வந்து பெரிய அலவசத்தை கொடுத்துருக்கு வீ வந்து நல்லா இருக்குது ஓகேங்களா வெற்றி ப்ரோ கேட்டிருக்காரு வீ வந்து நல்ல காயின் தான் நல்ல ப்ராஜெக்ட் இருக்குது அவங்ககிட்ட வந்து மேட்டிக் அளவுக்கு குவாலிட்டியோ அதே மாதிரி வீ செயின்லேயும் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது ஆர்வம் முருகசாமி ஹால்ட் காயின் எப்போது வாங்கலாம் இன்னும் ஒரு மாதத்தில் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அந்த ஒரு மாதம் இல்லை ஒரு டுவெண்ட்டி டேஸில் வந்து எல்லாமே பம்பிங் ஆக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிக் சேனல்லையும் சிக்னல்ஸ் எல்லாமே போட்டுருவோம் எல்லா சேனல்லையுமே வந்து உலக போடுவாங்க நீங்கள் வேணுங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அஜித் ப்ரோ எம் ஹாய் ப்ரோ மஞ்சுநாத் வி செயின் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் ப்ரோ செக் பண்ணாமல் வாயில் வந்து சொல்லக்கூடாது ப்ரோ செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ வீடியோவே போடுறேன் ஷார்ட் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாமா வி செயின் பண்ணலாம் பட் அது ஷார்ட் டேர்ம்னா மேக்சிமம் இப்போ சூழ்நிலைக்கு வந்து தேர்ட்டி டேஸ் கண்டிப்பாக வேணும் ஒன் ஆர் டூ டேஸ்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஐசோலேஷனில் தான் இருக்குது ஃப்ளாட் ரேஞ்சில் தான் இருக்கு மார்க்கெட்டு அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஜி சுரேஷ் என் ஜியோ காயின் வந்து ஸ்கேம்மான்னு கேட்குறாரு நிறைய பேர் அதுக்கெல்லாம் விளம்பரமெல்லாம் கூட பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம நமக்கு தெரிஞ்ச பேரை சொன்னோன்னே நம்ம அங்கே போய் வாங்குவாங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க எப்படி இந்த டோஜ் காயின் வந்து டபுள்யூ டோஜி எக்ஸ் டோஜிடு இந்த மாதிரி வந்து இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஒரு பேருக்காகவே வாங்கணும்னு நினைக்கிறாங்க கண்ணன் என் ரீஃப் அபவுட் ரீஃப் காயின் அதுவும் நல்ல காயின் தான் இப்போ நான் சொல்கிறதுல நல்ல காயின்னு சொல்கிறேன்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்க வேணாம் என்னென்னா அதனோட ப்ரைஸ் எல்லாம் வந்து டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை அதுதான் ஒன்றும் இல்லை ஓகேங்களா இப்போலாம் சொல்லிடலாம் அது என்ன மறைக்கிறதுக்கு டிஎல்எஃப் பற்றி நிறைய சில பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ப்ரோ அது வந்து நான் அனலைஸ் பண்ணல ஷீபா பர்ச்சேஸ் பண்ணலாமா ராஜ்குமார் முத்துராஜ் ப்ரோ கேட்டிருக்காரு பை பண்ணலாம் இப்போ பை பண்ணி ஆறு மாதத்துக்கு ஹோல்டிங் போடுறேன்னா மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுக்கலாம் அதே எனக்கு ரெண்டு நாளில் ப்ராஃபிட் எடுக்கணுமானா அது என்னால் அனலைஸ் பண்ணி சொல்ல முடியல மார்க்கெட் மேலே போகும்போது மட்டும்தான் சொல்ல முடியும் ப்ரோ எத்திரியமெல்லாம் வந்து மறுபடியும் சொல்கிறேன் எத்திரியமெல்லாம் ஹோல்டு பண்ணுங்கள் அதாவது இந்த இப்போ வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாலு டாலர் போயிட்டுருக்கு இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் நல்ல நார்மலாக இன்க்ரீஸ் ஆனாலுமே நல்ல பம்பிங்கில் மேலே போயிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அந்த மாதிரி எத்திரியம் ஏடிஏ ஜெனியூன்ஸ் காயின்ஸ் பை பண்ணி பழகிட்டிங்கன்னா அது வந்து பண் நல்லது ஏன்னா வந்து அது அந்தளவுக்கு குயிக்காக இறங்காது ஓகேங்களா டோஜ் காயின் பற்றி கேட்டிருக்காரு யார் சார்லஸ் ப்ரோ சார்லஸ் ப்ரோ கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா என்னோடய ப்ரைஸ் இப்போ பதினெட்டுருவா இருக்குது இண்டியன் ருபீஸில் டாலரில் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் டாலர்ஸ் இருந்துருச்சுன்னு நினைக்கிறேன் டோஜ் காயின் பை பண்ணலாம் மீம் காயின் இதெல்லாம் ரொம்ப சீப் ரேட்டில் தான் இருக்குது பை பண்ணுறதுனா பை பண்ணலாம் அதுவும் அப்படி தான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வச்சிருந்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது சொலியூஷன் ஜியோ ஸ்கேமாவேனு அது என்ன கேட்டிருக்காரு ஜியோ ஸ்கேமாவேனே கேட்டிருக்காரு ஸ்கேம் தான் அப்படின்னு நான் ஓப்பனால் சொல்ல முடியாது எனக்கு தெரியல ஓகேங்களா அடுத்தது ஃபெக் காயின் மணிகண்டன் ப்ரோ ஃபெக் காயின் ப்ரைஸ் ப்ரடிக்ஷன் சொல்லுங்கள் ஃபிக் ஆயின் வந்து எல்லாமே ஒரு வீடியோ போட்டுடலாம் ப்ரோ அடிக்கடி கேட்குற கொஸ்டின்லாம் மைண்டில் வச்சுட்டுருக்கிறேன் கேப் கிடைக்கும் போது போட்டுடலாம் ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போட்டோன்னா நீங்களே பார்க்க மாட்டீங்க அதனால தான் இந்த நியூஸோடு நிறுத்திட்டு இருக்கிறேன் ஃப்யூச்சரில் வந்து பண்ணுறேன் ப்ரோ கண்டிப்பாக பண்ணுறேன் உங்களோட சப்போர்ட் எல்லாமே இருக்கிறதுனால தான் இவ்வளோ போயிட்டுருக்கு இன்னுமே எனக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் ஏன் பண்ணி கொடுக்கணுன்னு ஓகேங்களா ஒரு ஒன் மந்த் நார்மல் ஆகட்டும் மார்க்கெட் மட்டும் அப்புறமா பாருங்கள் சிக்னல்ஸ் உங்களுக்கு நல்ல சிக்னல்ஸ் நிறைய கொடுப்போம் அதை வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ஆர்பி கயின்ட் நல்ல காயின் தான் ப்ரோ மேட்டிக்கு ஃபெக்டோக்கனை எல்லாமே பை பண்ணி வைக்கலாம் அது அதே மாதிரி ஹெச்ஓடிஎல் நல்ல ப்ராஜெக்டாக போயிட்டுருக்கு இப்போ அண்ட்ர வேல்யூடில் அதுவும் பை பண்ணலாம் சேஃப் மூன் ஃப்ரீ காயின் வந்து கேட்டிருக்காரு வேலுமணி பி ப்ரோ அவரும் அதையும் அதே மாதிரி தான் ஃப்ரீ காயினில் இப்போ ரொம்ப சீப் ரேட்டு கிடைக்குது வாங்கிக்கிறதுனால எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது சேஃப் மோனும் அப்படி தான் சேஃப் மூனில் வந்து நம்ம முதலே நம்ம குரூப்பில் சொல்லியிருப்போம் எம்எக்ஸி ப்ரோவில் வாங்கி வச்சோம் அப்படின்னா அந்த டோக்கனாமிக்ஸ் படி இன்க்ரீஸ் ஆகுது காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது வீக்லி ஒன்ஸ் மட்டும் அப்டேட் வரும் ஆனால் வந்து காயின் ஆட் ஆகுது அடுத்தது கார்த்திகேயன் ப்ரோ ட்ரோன் ட்ரோனில் இப்போ ரெண்டு வெரைட்டி வந்து ட்ரோன்னு சொன்னோன்னா டிஆர்எக்ஸ் ஒன்று இருக்குது ரெண்டு இருக்கு வெரைட்டி இருக்கு ரெண்டுக்குமே வந்து வாய்ப்பில் இருக்குது நம்ம பழைய டிஆர்எக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து இன்னும் நல்லா ஃபியூச்சர் இன்க்ரீஸ் ஆக போகிறத நிறைய அனலிஸ்ட் இருக்கிறாங்க ரொம்ப சீப் ப்ரைஸில் இருக்குது ஓகேங்களா டிடெக் இப்போ எந்த காயின் வாங்கலாம் உடனே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு பொறுமையாக இருக்கிறேன்னு நினச்சிங்கன்னா எத்திரியம் வாங்குங்க ஏடிஏ வாங்குங்க அண்ட் தென் பிஎன்பி இந்த மூணு ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் மேக்ஸிமம் ஒன் மந்தில் ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் ப்ராஃபிட் எடுக்கலாம் அது பம்பிங் கிடையாது எல்லாமே பெரிய ப்ராஃபிட்டாக மாறும் அந்த அந்த நான் நான் காயின்ஸ் காயின்ஸ் அடுத்து காயின் காயின் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோ ப்ரோ பிட் தவிர மற்ற எல்லா காயின்ஸுமே தான் நிறைய தெரியல சொல்லியிருப்பேன் நியூஸில் நியூஸில் கூட நியூஸ்லாம் நம்ம ஏன்னா நூற்றி பேர் இருக்கிறீங்க லைக்ஸ் லைக்ஸ் வந்து வெறும் ஃபார்ட்டி தான் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க நீங்கள் வேறு எதுவுமே செல்ல வேணாம் வெறும் லைக் மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது எக்ஸ்எல்எம் காயின் கேட்டிருக்காரு நல்ல காயின் தான் ஹாய் ப்ரோ ஹாப்பி டு சி லைவ் தேங்க்யூ ப்ரோ ஃபெக் டோக்கன் தான் நிறைய அடிக்கடி அதே வருது வேறு என்ன கொஸ்டின் ரிப்பீட் கேட்காத கொஸ்டின் அதான் ஆன்சர் பண்ணாத கொஸ்டின் ரிப்பீட் பண்ணிங்கன்னா நான் சொல்லிடுவேன் ஜீரக்ஸ் புரியுதுன்னா பட்டு ஆல்ட் காயின் இப்போது பை பண்ணலாம் ஓ பை பண்ணலாமா பை பண்ணலாம் ப்ரோ கண்டிப்பா அஜித் ப்ரோ கண்டிப்பா பை பண்ணலாம் ஆல்ட்டு காயின்னு நான் சொல்லிட்டு சொல்லிட்டோம் அந்த ஒரு காயினை தவிர மற்ற எல்லாமே ஆல்ட்டு காயின் நான் போதுக்கு ஆல்ட்டு காயின் வாங்குனா கிட்டத்தட்ட பலதாயிரம் காயின் இருக்குது எல்லாருமே வாங்கி குமிச்சிருவாங்க அப்படிலாம் பொதுவான வார்த்தைகளை சொல்ல முடியாது ப்ரோ ஐசிபி பற்றி கேட்டிருக்காரு ஒரு ப்ரோ பேரை விட்டுட்டனே ஐசிபி நல்லா காயின் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிறக்கான பாசிபிலிட்டிஸ்க்கு இப்போ புதுசாக ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்துருக்குறாங்க ஐசிபியில் ஸோ இன்னுமே வந்து அது நல்லா பம்ப் ஆகிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சஞ்சய் ப்ரோ மேட்டிக்கில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அனலைஸ் பண்ணிட்டு போடுறேன் ப்ரோ சும்மா வாயில் வந்தது சொல்லக்கூடாது அது வந்து மற்றவங்கள பாதிக்கும் ஓகேங்களா மணிகண்டன் ப்ரோ நீங்கள் ஒரு நாள் பத்து வீடியோ போடு நான் இருக்கணும்ல ப்ரோ பார்க்குறக்கு நீங்களும் இருக்கணும் பார்க்க முடியாது உங்களால் போடலாம் பார்ப்போம் போடலாம் ப்ரோ கண்டிப்பாக பாய் வாய்ப்பு இருக்கும்போது பயன் போடுறேன் கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ மணிகண்டன் ப்ரோ நம்ம சேனலோட சப்போர்ட்டர்ஸ் நிறைய இருக்கிறீங்க தான் அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நான் கேட்டுட்ருக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா நல்ல விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது எந்த ஒரு தப்பும் கிடையாது ஃபோன் ரிசர்ச் பண்ணி ஹாய் ப்ரோ சதீஷ் ஹாய் ப்ரோ மணிகண்டன் ப்ரோ பிரத் பிராந்த் ப்ரோ அடுத்தது அஜித் ப்ரோ சிரக்ஸ் காயின் இப்போ பேர்னிங்னு சொல்கிறாங்க ப்ரோ பர்னிங் பேர்னிங்னு வந்து நாவே இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் நல்ல காயினுக்கு வந்து பேர்னிங் அப்படின்னு வந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு சடனாக இன்க்ரீஸ் ஆகணும்னு சில காயின்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் வந்து டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஓகேங்களா பேர்னிங்னு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருப்பேன் கேட்காதவங்க கேட்டுக்குங்க அதாவது ஒரு பேர்னிங் அப்படிங்கிறது ஒரு நூறு காயின் இருக்குது ஏன்னா நூறு காயினில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வருவாங்க டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்போ தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ரியலாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நான் தான் அன்றைக்கி ஒரு வெங்காய கதை ஒன்று சொல்லியிருப்பேன் ஒரு நூறு கிலோ வெங்காயம் இருக்கும்போது ஒரு கிலோ நூறுரூபாய்க்கு விற்றுட்ருப்பீங்க ஒரு கிலோ நூறு கிலோ வெங்காயம் நூ வித்துட்ருக்குறீங்க அப்படின்னா உங்களோட ஒரு பத்து கிலோ கடைசி பத்து கிலோ இருக்கும்போது அதனோட ரேட்டை நீங்கள் நூறு பதிலாக ஒரு கிலோ நூற்றம்பது ரூபாய்க்கு விற்க ஆரம்பிப்பீங்க ஸோ வெங்காயம் வாங்குறவங்க தான் ஆகணும் அதே மாதிரி தான் இந்த பேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு டிமாண்ட் இருக்கும்போதும் டிமாண்டை க்ரியேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும் ஓகேங்களா ஸ்ரீனிவாசன் எஸ் ஐசிபி ஐசிபி சொல்லிட்டோம் ப்ரோ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் இனிமேலும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா வின் கை காயின் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ப்ரோ முரளி கிருஷ்ணன் ப்ரோ போட்டிருக்கேன் பாருங்கள் தீபக்ராஜ் டிஎல்எஃப் பற்றி கேட்டிருக்காரு டிஎல்எஃப் பற்றி டோட்டல் சப்ளை ஃபைவ் லேக்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் நான் இன்னும் செக் பண்ணல ப்ரோ அனலைஸ் பண்ணலை நான் மோஸ்ட்லி என்னோடய இதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனியூன் காயின்ஸ் மட்டும்தான் நான் வந்து ஓரளவுக்கு பார்த்து வச்சுருப்பேன் ரொம்ப லோ கிளாஸ் காயினோ அல்லது புது புது காயின்ஸ்லாம் வந்து பார்க்கறது இல்லை ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அதெல்லாம் வந்து சரியாக வர்றதில்லை ஓகேங்களா நம்ம எத்தனை அதிர்ஷ்டத்தை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கும் அப்படின்னு தெரிஞ்சினா தான் நம்ம பண்ண முடியும் ஓகேங்களா அதுதான் மணிகண்டன் ப்ரோ பிரகாஷ் பாலா அயன் என் டைட்டேனியம் டோக்கன் டைட்டன் அதான் ப்ரோ கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ப்ரோ ரீலான்ச் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து அந்த டைட்டன் காயினை வந்து ரீலான்ச் பண்ணிக்கிறாங்க ஃபோர் தௌசண்ட் ஏதோ சம்திங் இருந்துச்சு பட் வந்து இப்போது இருக்கிறாங்க நிறைய வந்து காயின்ஸ் வந்து டைட்டன் பையர்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க ஓகேங்களா அது எம்எக்ஸி ப்ரோவில் வந்து த்ரீ ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜே நம்ம ஒன் ஒரு வாரத்தில் ப்ராஃபிட் மட்டும் அந்தளவுக்கு மேலே போயிட்டுருக்கு பயங்கரமாக நீங்கள் மற்ற எக்ஸ்சேஞ்சும் அப்படியே ஒரு ஒரு ரவுண்டு வந்துடுங்க முகேஷ் போ சோலானா காயின் பற்றி கேட்டுருக்கீங்க சொலானா லிங்க்கு இது எல்லாமே சொலானாவோட ட்ராபேக் ஒன்று என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிளாக் செயின் அந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றதோட கம்பேர் பண்ணும்போது பட் அவங்க புது புது டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சொலானாவெலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம லிஸ்ட்லேயே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் நம்ம டாப் பைல வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தேன் ஒரு டுவெண்ட்டி காயின் அதில் சொலானா மேட் மேட்டிக்கு அண்ட் தென் லிங்க்கு தீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஜெனியூன் காயின்ஸ்லாம் நிறைய இருக்குது சஞ்சய்

நீங்கள் கேட்குற காயின் சில காயின்லாம் எல்லாமே நல்ல காயின்ஸ் தான் கேட்குறீங்க சிலர் மட்டும்தான் அந்த ரொம்ப சீப்பஸ்ட் காயின் கேட்குறீங்க கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ சன் டோக்கன் வாங்கலாமா ப்ரோ அதை நான் அனலைஸ் பண்ணல ப்ரோ ரொம்ப தயவுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் அண்டர் வேல்யூடு காயினுக்கு ரொம்ப போகாதீங்க ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் வரும் அடுத்த நாள் வருமானு தெரில ஓகேங்களா அதை மட்டும் யோசிச்சிங்க தேர்ட்டிக்கே போக வாய்ப்பு இருக்கா கூகுள் என்டர்னெயின் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோ தங்கு ரோல் ஆகுது போகும் ப்ரோ ஆனால் கீழே போக மேலே போகும் நீங்கள் முப்பதாயிரத்துக்கெல்லாம் போக வேணாம் முப்பத்தி அஞ்சாயிரத்தில் இருக்குது இப்போ டாலரு இப்போ மேபி வந்து பிடிசி வந்து இப்போத்த சுச்சுவேஷனுக்கு முப்பத்தி ஏழை தொட்டுச்சுனாவே பம்பிங் மேலே போக ஆரம்பிச்சிடும் ஆனால் இதை விட ஒரு ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸ் ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸில் ரெண்டாயிரம் டாலர்ஸ் வந்து கீழே போச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம பயந்து தான் இருக்கணும் ஓகேங்களா ஷிபா கைன் ப்ரோ உதவும் ஊர்ந்து எல்லாருமே வாங்கி வச்சிருக்கோம்ல ப்ரோ அஜய் ப்ரோ கவலைப்படுறீங்க எத்தனை பேர் பை பண்ணோன்னாலே பாசிட்டிவான விஷயம் இருக்குது நெகட்டிவ் இருக்குது சப்போஸ் புது பயர்ஸ் நிறைய லேக்ஸ் கணக்கில் பழக கோடி கணையின் வாங்கி வச்சுருப்பாங்க அவங்கலாம் பேனிக் செல் போட்டாங்கன்னா இருக்கிறவங்க ப்ராஃபிட்டையும் சேர்த்து கொடுத்துருவாங்க அது ஒன்று இருக்குது ஓகேங்களா அதனால் இத்தனை பேர் வாங்குறது நல்ல விஷயம்னாலும் அதுலேயே ஒரு கெட்ட விஷயம் இதுதான் அதிக அளவுக்கு செல்லிங் போட்டு பயத்தில் பேனிக் செல் ஒரு சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இன்றைக்கே ஒரு முப்பது பர்சன்டேஜ் இறங்கிச்சின்னு நம்மளால பயந்துட்டு எல்லாம் செல்லிங் போடுவாங்க பிகினர் பிகினர்ஸுக்கு தெரியாது ஸோ இது ஏறும் அப்படிங்கிறது தெரியாது அதனால் வந்து செல்லிங் போடுவாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் அது இறங்க போகிறதில்ல சொல்கிறேன் ஓகேங்களா அந்த மாதிரி வந்து நிறைய ஷிபா காயினும் ஒன்று ஓகேங்களா எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஷிபா காயின் இல்லாத ஆளுகளே கிடையாது வேலுமணி ப்ரோ பி வேலுமணி ப்ரோ ட்ரேடிங் ஸ்டா மைனிங் பெஸ்ட்டான்னு கேட்டிருக்காரு ட்ரேடிங் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ப்ரோ மைனிங் வந்து நோகாமல் நோம்பி முறதுன்னு சொல்லலாம் அது வந்து மெஷினரிஸ் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் ஹீட் ஜெனரேட் ஆகும் அண்ட் வந்து அஃபிஷியலாக வந்து சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது என்ன அப்படின்னா பவர் கன்சம்ஷன் வந்து அதிகமாகிறப்ப உங்களுக்கு நம்ம கண் இந்த பக்கம் சைடு வந்து பார்த்திங்கன்னா இதை ஏன் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இல்லைகளாக வந்து நம்ம பணம் அடிக்கிற மிஷின் மாதிரி நினச்சிக்கிறாங்க ஓகேங்களா இந்த மைனிங் அப்படிங்கிறத இதே சில இதுலேயே லோக்கல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே சில பண்ணிட்டு தகுக்கிறாங்க மைனிங் நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு தகுக்கறாங்க அந்த மொபைலில் மைனிங் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட் பண்ணுறதில்ல அதெல்லாம் வந்து யாருக்கு ப்ராஃபிட்னா அந்த ஃபேக்காக க்ரியேட் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த ஆப்பு அவங்களுக்கு தான் ப்ராஃபிட்டு லாங் டர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறாரு கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ப்ரோ ட்ரேடிங் பெஸ்ட்டாக மைனிங் பெஸ்ட்டானு கேட்கும்போது என்னை கேட்டால் ட்ரேடிங் மட்டும்தான் சொல்லுவேன் மைனிங்கிறது நான் சொல்லிட்டேன் நோயும் போகிறது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மிஷினரிஸ் போடணும் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட த்ரீ லேக்ஸ் டூ டென் லேக்ஸ் டுவெல் லேக்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க பட் வந்து சின்ன பிகினர்ஸ்க்கு வந்து ஃப்யூச்சர் அப்படிங்கும்போது ட்ரேடிங்கில் பண்ணலாம் எப்பவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்திங்கன்னா நல்லா தெரிஞ்சிக்கங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ட்ரேடிங் பர்சன்டேஜ் ஹோல்டிங் இருக்கணும் அப்போ தான் வந்து பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா லாங் நல்ல காயின்லி லாங் டர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு மிச்சத்தை வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து ட்ரேட் இருக்கலாம் அது ஒவ்வொருத்தரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தது ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு டூ அண்ட் ஹாஃப் லேக்ஸ் வந்து ட்ரேடிங் யூஸ் பண்ணுவோம் அந்த டூ அண்ட் ஹாஃப் லாக்ஸ் வந்து ஒரு ஃபைவ் ஆகி வரும் ஒரு பத்து நாள் இருபது நாளில் வரலாம் நல்லா பம்பிங் இருக்கிறப்ப அது வரும்போது மிச்சத்தை கொண்டு ஹோல்டிங்கில் தள்ளிட்டு மறுபடியும் அந்த ரெண்டரை லட்சம் வச்சு தான் மறுபடியும் பண்ணிகிட்டு இருப்பாங்க சில பேர் ஓகேங்களா அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி திரியம் கிளாஸ் கிளாஸிக் வந்து ஃபியூச்சர் இருக்குது மாதிரி பிட்காயின் கேஷுக்கும் இருக்குது இதே மாதிரி மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நிறுன்னு ஏதோ பார்த்தா மைக்ரோ ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேன் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க பிட்காயின் கேஷு அண்ட் தீயும் கிளாசிக்கெல்லாம் அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க சீன் காயின் வந்து பற்றி கேட்டுருக்காங்க சிஎன் காயின் அவங்க லான்ச் பண்ண உடனே கண்டிப்பாக அதுக்கு உண்டான ப்ரைஸ் கிடைக்கும் சிஎன் காயின்னு சொல்ல மாட்டேன் நம்ம சேனல் நமக்கு முதல்ல கொடுத்துருந்தோம் இந்த சிஎன் காயின் வந்து ஃப்ரீயாக கெட் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய பேர் அதை இப்போ ஸ்டாக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு த்ரீ பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் வரும் வேணால் ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு ஹோல்டு பண்ணணும் ஆனால் தேர்ட்டி டேஸ்க்கு ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லாமல் விட்டுவிட்டேன் சரி ஞாபகப்படுத்துங்காட்டே பரவாயில்ல தேங்க்யூ இதில் வந்து த்ரீ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஓகேங்களா அதாவது சீகின் காயினை வந்து இப்போ வச்சுருக்கிற காயினை அப்படியே ஸ்டாக்கிங்கில் போட்டீங்க அப்படின்னா முப்பது நாள் கழிச்சு எடுக்கலாம் முப்பது நாள் கழிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் சும்மா இருக்கிற காயினுக்கு கொடுக்குறாங்க அவங்களாம் லான்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களோட ப்ரைஸ் தெரியும் ஓகேங்களா இதே மாதிரி தான் வசீராக்ஸ்லேயும் கொடுத்தாங்க வசீராக்ஸ் லான்ச் பண்ணும்போது இதே மாதிரி கொடுத்தாங்க நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது இந்த மாதிரி இருக்கிறப்ப ஃப்ரீ காயின்ஸ் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கங்க நான் ஸ்டாக்கிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஸ்ரீனிவாசன் எஸ் ஓகே கண் ஓகே ப்ரோ ஓகே வச்சுருங்க ஸ்டாக்கிங் பண்ணுறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து எந்த காயினாக இருந்தாலும் ஸ்டாக்கிங்கில் தான் போட்டு வச்சுருப்பாங்க சும்மா இருக்கிற காயினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸ்டாக்கிங் பற்றின வீடியோ போட்டேன் போல் நல்ல வீடியோக்கு வந்து வியூஸ் போகாதுங்கிறது இன்னும் தான் அந்த ஸ்டாக்கிங் வீடியோ நிறைய பேர் பார்க்கல மாதிரி சேட் அனலிசிஸ் கூட பொருளாக கண்டஸ்டாண்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் வந்து ஸ்டாக்கிங்க்கெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியல தெரியலனாலும் அந்த ஒரு பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியறதில்லை கண்டுக்காமல் விட்டுறாங்க ஓகேங்களா எதில் பெனிஃபிட்டோ அதை வந்து கவனிக்கிறதில்லை அடுத்தது பிரகாஷ் பாலா டென்ட்டு பிடிடி ரெண்டுமே வந்து இப்போத்த ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து பயங்கரமான ப்ராஃபிட் எடுக்கலாம் முதல்ல வாங்கினவங்க எல்லாருமே நாங்கள் முதல் கொண்டு அறுபது பர்சன்டேஜ் லாஸில் இருக்கிறோம் ஏன்னா அது டச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ ஃபோர் மந்த்ஸ் ஆகலாம் வின் காயினும் அதே சுச்சுவேஷன் தான் டாட் கேட்குறார் கண்ணன் அதுவும் டிஓடி அதுவும் நல்ல காயின் தான் புஷ் காயின் ப்ரோ நான் தான் ப்ரோ அந்த பேரே கேள்விப்படுறேன் சார்லஸ் ப்ரோ சர்வேஷ்குமார் நல்லா நல்லாயிருக்கு ப்ரோ அந்த மாதிரி வீடியோ போடுங்க உங்களோட நல்ல வீடியோஸ் நம்பி நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ இன்க்ளூடிங் மீ கண்டிப்பாக ப்ரோ அந்த சப்போர்ட்டர்ஸ் இருக்கனால தான் கண்டிப்பாக போடுறோம் அதுக்கெல்லாம் வந்து எஃபோர்ட் அதிகமாக எடுக்கிறோம் அது வந்து மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் இப்போது நம்ம சப்ஸ்கிரைபரே சொல்லியிருந்தார் முப்பதாயிரரூவா கொடுத்து கற்றுக்கிட்டு வந்தேன் ஆனால் வந்து ஸ்ட்ராட்டஜி கூட எனக்கு சொல்லித்தரல அப்படின்னாரு ஓகேங்களா ஏன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜியும் மாட்டாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை வீடியோவை போடும்போது அந்தளவுக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் லைக் மீன்ஸ் அதாவது அந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா தான் அதில் வந்து எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஓகேங்களா யூடியூபருக்கு வந்து வேறு என்ன பெனிஃபிட் உங்களுக்கே தெரியும் வியூஸ் போச்சுனா தான் பெனிஃபிட் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு சின்ன மேட்டருக்காக மட்டும்தான் எல்லோரும் கற்றுக்குறீங்க ஓகே ஆனால் வந்து வியூஸ் போடலாங்கிறப்ப எஃபோர்ட் எடுத்து போட்டால் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் அதனால் தான் வந்து கொஞ்சம் குறைக்கிறோம் பைபேக் மெத்தட் சொல்லுங்கள் ப்ரோ காயின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காயின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாக்கிங் பெஸ்ட் சிம்பிளாக சொன்னால் ஸ்டாக்கிங் பெஸ்ட்டு அதுலேயும் எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் கொண்டு போய் கொட்டிடாதீங்க சில எக்ஸ்சேஞ்சில் வந்து ப்ராப்பரா இல்லை பினான்ஸில் வந்து நான் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா பிரகாஷ் பாலா தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் ரெஸ்பான்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ அயன் டைட்டேனியம் ஹோல்டு பண்ணலாமா பண்ணலாம் ப்ரோ ரேட் ரொம்ப சீப்பாக தானே இருக்குது வாங்கி வைக்கலாம் தப்பில் ஒரு டவுட் கலங்கிராமலாம் சொன்னீங்க ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு காயின் வாங்கி போய் அதை ஐம்பது ரூபாய்க்கு விட்டு விட்டார் என்று அவர் கோட் செய்து விலைக்கு மார்க்கெட் இறங்கும்போது தானே விற்பனை ஆகும் அப்படி இல்லை ப்ரோ நீங்கள் அதெல்லாம் கிடையாது நீங்கள் நல்லா கவனிச்சிக்கங்க ரேட் வந்து இப்போது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நாகராஜ் ப்ரோ கேட்டிருக்காரு நீங்கள் வந்து கோட் பண்ணுற ப்ரைஸுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ஐநூறு ரூபாய்க்கு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு காயின் ஐநூறு ரூபாய்க்கு போய்ட்டுருக்குன்னா நீங்கள் ஐநூற்றி ஒரு ரூபாய்க்கு வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஏற அது வாங்கிடலாம் ஆனால் இதுவே வந்து ஐநூறுரூபாய்க்கு நீங்கள் வந்து செல் போட வேண்டிய காயின் ரூபாய்க்கு இப்போ ஒரு காயின் போயிட்டுருக்குது ஐநூறுபாய்க்கு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய் போட்டிங்கன்னா செல் ஆகாதுன்னு சொல்கிறீங்களா நீங்கள் சொல்கிற லாஜிக் அப்படி தான் இருக்குது ஓகேங்களா அதை விட எவ்வளோ குறைச்சி போட்டீங்கனாலும் செல் ஆகும் அதை வந்து நம்மளோட நல்ல நேரம் ஓகேங்களா கண்டிப்பா செல் ஆகிரும் நீங்கள் யோசிக்க வேண்டியதுல எவ்வளவு குறைச்சு போட்டிங்கனாலும் செல் ஆகும் செல் ஆகாமையெல்லாம் போகாது இதுல எல்லாம் வந்து சாம்பிள் பாக்குறதெல்லாம் வேஸ்ட் ப்ரூ இதெல்லாம் சாம்பிள் பாக்குறதே தப்பு ஓகேங்களா இதெல்லாம் கண்டிப்பா நீங்க என்ன கோட் ப்ரைஸ் கோட் பண்றீங்களோ அது வந்து ஆகும் பிரைஸ் கம்மியா கோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு செல் பண்ண சொல்கிறதுக்கு நீங்கள் தொண்ணூறு ரூபாய்க்கு ஆர்டர் போடுவாங்க இதே நானூத்தொண்ணூர்க்கு போடுறதுக்கு ஐநூறுல ஒரு ஜீரோ விட்டுட்டு ஐம்பதுக்கு போட்டிங்கன்னா செல் ஆகாதா ஹைப் ஆகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நம்மளோட மிஸ்டேக் தானது அது அவனுக்கு தெரியாது அவனுக்கு தேவை ஒரு ஆர்டர் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு பணத்தை காலி பண்ணிவிட்டு போயிடும் ஓகேங்களா தீபக்ராஜ் ப்ரோ ஏதாச்சும் கிவ் அவே கண்டக்ட் பண்ணுங்க ப்ரோ கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ரோ பண்ணிவிட்டு தான் இருந்தேன் பட்டு பண்ணலாம் ப்ரோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பண்ணலாம் வேறு ப்ரோராக் ஸ்டேக்கிங் ஸ்டாஃப்டா அது ப்ரோ அது தெரில ப்ரோ அது சத சொன்னேன் சிம்பிளாக மறைமுகமாக சொன்னேன் சில எக்ஸ்சேஞ்சில் வந்து ஸ்டாக்கிங் ப்ராப்பராக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னேன் ஓகேங்களா சில நேரத்தில் அப்படி தான் மறைமுகமாக சொல்லுவேன் ஏன்னா சில எந்த ஒரு ப்ராண்டையும் வந்து நம்ம வந்து ஒரு டாமினேட் பண்ணக்கூடாதுங்கிறக்காக அப்படி சொல்லியிருக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை எல்லா ப்ராண்ட்லையும் எல்லாத்துலேயும் தப்பு இருக்குது அதுலேயும் சில அதுலேயும் சில தப்பு இருக்குது ஓகேங்களா சேவியர் ராஜ் ப்ரோ சார் ப்ளீஸ் புட் சேட் அனலிசிஸ் ஃபார் பிகினர்ஸ் கண்டிப்பாக ப்ரோ நம்ம சேட் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கோம் ஃப்யூச்சரில் அடுத்ததும் போடுறோம் ஓகேங்களா கண்டிப்பாக போடுறோம் ப்ரோ தெவீகன் ப்ரோ ஃபோர் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் டாப் டொண்ட்டியில் எவ்வளோ ப்ரோ போகலாம் ஜெனியூன் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க கண்டிப்பாக இன்னும் அதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா டாப் டொண்ட்டினால் கண்டிப்பாக ஒரு ஃபோர் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் த்ரீ மந்த்ஸில் நல்ல காயின் நல்ல ரேஷியோவில் போட்டிருந்தீங்கன்னா ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் ஓகேங்களா பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டோஜ் காயின் யுவராஜ் சாரி யுவராஜன் டோஜ் காயின் வந்து லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க இந்த ரொம்ப அண்டர் வேல்யூடு சின்ன ரொம்ப கம்மியாக இருக்கும்போது பை பண்ணிட்டீங்கன்னா விற்கலாம் ஆனால் வந்து டோஜெல்லாம் வந்து நாங்கள் ட்ரேடிங்க்கு தான் நான் யூஸ் பண்ணுவோம் என்னோட கருத்து மட்டும் சொல்கிறேன் லாங் டர்முக்கு ஹோல்டு பண்ணோன்னா இந்த மாதிரி இறங்கி வந்து நினைக்கும் போது மிகப்பெரிய லாஸ் வரும் ஸோ ட்ரேடிங்குறப்ப ஒரு இன்னைக்கு வாங்கி ஒரு நாலு நாள் கழிச்சு வித்திங்கன்னா பயங்கரமான ப்ராஃபிட் வந்துடும் ஒரு ட்விட்டர் போகிற போட்டாலே அப்படின்னு ஒரு தகவல் வந்தோன்னா உடனே பை பண்ணணும் உடனே செல் பண்ணணும் அதுதான் மீம் காயின்ங்கிறது ஓகேங்களா ராகேஷ் ப்ரோ பை பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா பை பண்ணுங்க பட் ஒரு மறுபடியும் லேஸாக வந்து டவுன் ஆகலாம் அதனால் இப்போ பை பண்ணுறதுனால லாஸ் வராதுங்கிறேன் எதுக்கும் ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜே பை பண்ணி வச்சுங்க மிச்சத்தை வந்து கொஞ்சம் வச்சுருங்க ஏன்னா டவுன் ஆச்சுன்னா பை பண்ணுறதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்டராலும் மார்க்கெட் டவுன் ஆகலேனாலுமே கையில் ஒரு கேஷ் வச்சிருக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு மாதம் முன்னாடி பை பண்ணவங்களுக்கு எல்லாம் கேட்க அவங்களே வந்து உங்களை சொல்லுவாங்க கையில் இப்போ கேஷ் இருந்தால் அவங்க பேலன்ஸ் பண்ணியிருக்க முடியும் ஓகேங்களா அதனால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் தான் ஓகேங்களா காவேரி ஷி வஜ்ரக்ஸில் இருந்து டெபாசிட் வித்துடுற டிசேபிள் காயின்ஸ் அதாச்சும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மெத்தடு இருக்கு உங்களுக்கு நிறைய வஜிரக்ஸ்லேருந்து எல்லா பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சா அவங்க ரெண்டு பேத்துக்கும் டைய இருக்குது இருக்கு நீங்கள் ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரேட் செல் பண்ணிட்டு போக வேண்டியதான ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் எதுக்கு வேணாலும் பண்ணலாம் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது எக்ஸ்சேஞ்ச் டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த மாதிரி அப்னா ஓகே ஃப்ரீ மற்ற எக்ஸ்சேஞ்சுக்கு சர்வீஸ் சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பர்சன்டேஜெல்லாம் வரும் நிறைய ஓகேங்களா ஏன்னா இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுங்கிறக்காகவே இந்த மாதிரிலாம் சர்வீஸ் சார்ஜ் வச்சுருக்கான் அவன் எக்ஸ்சேஞ்ச் தாண்டி வெளியில் போகக்கூட மாட்டான் ஓகேங்களா இல்லைன்னா ஒரு சின்ன மெத்தேடு வந்து ட்ரோனில் வந்து எல்லாத்துமே வந்து ட்ரோனு சில கண்ட்ரீஸில் வந்து எக்ஸ்எல்எம் எக்ஸ்ஆர்பி சில கண்ட்ரீஸில் வந்து சர்வீஸ் சார்ஜ் கம்மி ஓகேங்களா நம்மளும் வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை வச்சு சொல்கிறேன் நம்மளது வந்து நான் ட்ரோன் மட்டும் தான் இருந்தேன் அவங்க வந்து சில பேர் வந்து எக்ஸ்எல்எம் வந்து டிரான்ஸ்ஃபர் சார்ஜ் கம்மி அப்படின்னு சில பேர் சொன்னாங்க அடுத்தது இன்னும் எக்ஸ்ஆர்பி கூட சில பேர் சொன்னாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தகுந்த அந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா லாங் டேர்ம் ஹோல்டு குமார் ப்ரோ லாங் டேம் ஹோல்டு காயின் தான் இல்லை ஒரு லிஸ்ட் ப்ரோ இருபது காயின் கொடுத்துருப்பேன் அதை மட்டும் நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு எப்போவுமே ஒரே நாளில் பை பண்ணுறதை தவிர்த்துக்குங்க ஒரே ஒரு மிகப்பெரிய டிப்பு என்ன அப்படின்னா எந்த ஒரு காயினையும் ஒரே நாளில் பை பண்ணாதீங்க நான் சொல்லும்போது சில பேர்த்துக்கு ஒரு இதாக கூட இருக்கலாம் என்னடா எப்போ பார்த்தாலும் கையில் காசை வச்சுக்கோ கையில் காசை வச்சுக்கோன்னு சொல்கிறானே அப்படின்ட்டு எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டில் சொல்கிறது ஒரே நாளில் கொட்டிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து இருபது பர்சன்டேஜ்க்கு கீழே இங்கும் போது நீங்கள் இன்வெஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட்டை போடலாம் கையில் வச்சுருந்தா இல்லைன்னா அதில் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியாது ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு தான் வந்து ஒரே நாளில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மென்டல் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும் நீங்கள் ப்ராஃபிட் வருதான்னு பார்க்க முடியாது அந்த கடனை கட்டணுங்கிற பதட்டத்திலேயே பாதியில் செல் பண்ணுவீங்க அதே மாதிரி ஒரு ஒருத்தரோட அட்வைஸ் வந்து கேட்டீங்க அப்படின்னா அந்த ஒருத்தரோட அட்வைஸோடு நிறுத்திக்கோங்க பையிங்க்கு மட்டும் சொல்கிறேன் கற்றுக்கிறக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கங்க சிக்னல்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா யாரோ ஒருத்தரை மட்டும் நாங்கள் அதோட நீங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பழகிக்கலாம் அதை விட்டுட்டு எல்லா சேனலையும் எல்லா பக்கமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எல்லாருமே தெரிஞ்சு விஷயத்தை சொல்கிறதுல எனக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லலாம் அதே மாதிரி மற்ற சேனல்லையும் ஏதாவது ஒரு தெரியாத விஷயத்தை தவறாக சொல்லலாம் அதனால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் நீங்களும் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் ஓரளவுக்கு நல்லா ஜெனீவனாக வந்து ரிசல்ட் கொடுக்குறவங்களா பார்த்து ஏதாவது ஒரு குரூப்பில் இருந்துக்கிட்டிங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங்க்கு பெஸ்ட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க இந்த குரூப்பில் சொல்கிறத வாங்குவீங்க அடுத்து இன்னொருத்தர் சொன்னார்னா அதை இப்போ லாஸுக்கு விற்றுட்டு மறுபடியும் இன்னொரு காயின போய் பை பண்ணுவீங்க அதில் தான் உங்களுக்கு லாஸே க்ரியேட் ஆகுது ஓகேங்களா நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த பர்சன் வந்து கரெக்டாக இருக்கணும் யோஜன் தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ ராஜ் டிஆர்எக்ஸ் வச்சுருக்காரு என்ன ப்ரைஸுக்கு பை பண்ணார் பிகாஸ் மார்க்கெட் ஓ டிஆர்எக்ஸ்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில் ப்ரோ எல்லாம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் அதுக்கு எந்த ஒரு பயமும் பட வேண்டியதில்லை செல் பண்ணி டிஆர்எக்ஸை வந்து செல் பண்ணிட்டு வச்சிருக்கலாமா அப்படின்னு இல்லை லாஸுக்கு செல் போடாதீங்க இப்போலாம் நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் வச்சுக்கிற வாய்ப்பு இல்லை லாஸுக்கு செல் போடாதீங்க ஓகேங்களா தீபாகராஜா நம்ம ஸ்ரீனிவாசன் ப்ரோவே சொல்கிறாரு ஹோல்டு பண்ணுங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக நமக்கு ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் வந்து கரெக்டான சஜஷன் கொடுக்குறாங்க நான் என்ன சொல்லுவேன்னா அதை சொல்லிடுறாங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அது நம்ம ஒரு சில பேர்த்த சொல்லலாம் பட் வந்து சில பேர்த்த சொன்னோம் அப்படின்னா மற்றவங்க வந்து என்னோடய நம்மளாக சொல்ல அப்படின்னு நினப்பாங்க இவங்க யாருமே வந்து உண்மையை சொல்கிறேன் இவங்க யாருமே வந்து எனக்கு யாரோட ஃபேஸையும் நான் பார்த்தது கூட கிடையாது அவங்களும் என்ன பார்த்தது கிடையாது பட் அவங்க வந்து அந்த இதை வந்து கற்றுக்கிட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத அவங்களே சொல்லிடுறாங்க இதை வந்து ஹோல்டு பண்ணுங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க பட் புதுசாக வர்றவங்களுக்கு அது தெரியாது ஓகேங்களா கௌதம் ஜிபி கிரியேட் நியூ வாட்ஸ்அப் ப்ரோ பண்ணிட்டேன் ப்ரோ பண்ணிட்டு அப்டேட் பண்ணி ப்ரோ கடைசி வீடியோவில் போய் பாருங்க நான் இன்னைக்கு தான் மறுபடியும் அப்டேட் பண்ணிவிட்டேன் யாரும் நம்ம சப்ஸ்கிரை தான் சொன்னாங்க வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க மாற்றி விட்டேன் ப்ரோ பாருங்கள் லாஸ்ட் வீடியோவில் போய் பாருங்கள் அப்டேட் பண்ணி விட்டுட்டேன் ரெண்டு குரூப் மறுபடியும் ஆட் பண்ணி விட்ருப்பேன் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து ஓப்பனாக சொன்னால் அதில் வந்து வீடியோ தான் பாஸ் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு டெலகிராம் குரூப் தான் வந்து அப்டேட்டட் அப்படின்னா அதுதான் அதில் தான் தொடர்ந்தாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அது உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரில ஆனால் அங்கே யூஸ் பண்ணிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா பட் இப்போ கையில் காசு இல்லை ப்ரோ அதான் கேட்டேன் விற்றுட்டு வேணாம் 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 அதாவது கையில் காசு இல்லை ஸோ இருக்கிறத விற்றுட்டு யோசிச்சிட்டியாக மாற்றலாமான்னு கேட்குறாரு எதையுமே லாஸுக்கு செல் பண்ணாதீங்க நல்ல காயினை வாங்கியிருந்தா ஓகேங்களா நீங்களாக பார்த்துட்டு புதுசாக நேற்று பிறந்த காயின்லையெல்லாம் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஐயோ ஐயோன்னு எல்லாம் ஒன்றும் ஒரு பைசா தேராது தான் வரும் ஓகேங்களா ஆறுமுகம் முருகசாமி நன்றி நன்றி சகோ நன்றி ப்ரோ பாலசுப்பிரமணியன் எப்படி வந்து புதுசாக வாங்குறது அப்படின்னு கேட்குறாரு ஆப் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு நான் எப்போவுமே ஒரே இதுதான் சொல்லுவேன் பட் வந்து அது உங்களுக்கு எது சரின்னு பட்டதோ அதை பண்ணலாம் நான் சொல்கிறது வந்து பினான்ஸ் தான் சொல்லுவேன் ஓகேங்களா நம்பர் ஒன் எக்ஸ்சேஞ்சுங்கிறதுனால எனக்கு வந்து அவங்க என்னோடய அவங்க சர்வீஸில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த ஒரு மிகப்பெரிய டிராக்டர் கேட்டிங்களோ அதை தான் சொல்லுவாங்க சில பேர் காயின் பேஸ் சொல்லுவாங்க அதுவும் செகண்ட் ரேங்கிங்கில் இருக்குது அதுவும் நல்லா தான் இருக்குது பட் அதை நான் யூஸ் பண்ணதில்லை மாதிரி கேட் ஐவோ வந்து ஃபாரின்ஸ் நம்ம கிட்டே இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து ஃபாரின் சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது யூஎஸு கனடாவில் அவங்க வந்து கேட் ஐவோ சில பேர் யூஸ் பண்றதா சொன்னாங்க அதிகமா காயின் பேஸும் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க பினான்ஸ் வந்து சில கண்ட்ரியில வந்து தடை பண்ணிட்டாங்க இல்லைங்களா அவங்களே சொன்னாங்க பினான்ஸ் வந்து இப்போ தடை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணாங்க ஓகேங்களா ஆஹ் தரன் என்ன ப்ரோ சொல்றீங்க கேப்ச்சர் என்ட்ரி ஜாப் ஏர்ன் பண்ணி கிரிப்டோ நீங்கள் சேட் சொல்லுங்க ப்ரோ இதெல்லாம் நம்பாதீங்க ப்ரோ சும்மா நம்ம ஏதாவது ஒன்னும் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் மூணு என்ட்ரி கரெக்டாக இருக்கும் புரியுதுங்களா ஈஸியான மெத்தட் சொல்றேன் அவங்க வந்து ஏமாத்துகிற மெத்தட் என்னன்னா ஃபஸ்ட்டு மூணு செட்டில்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அதுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் நூறுரூவாய் போட்டவங்க ஐநூறுரூவாய் போடுங்க ஐநூறுபாயும் திரும்பி வந்தோன்னே உங்களுக்கு நம்பிக்கை பலமாயிரும் ஸோ பெரிய அமௌண்டை கொட்டி கொட்டுவீங்க அதோட கடையை போட்டிட்டு கிளம்பிடுவோம் ஓகேங்களா எல்லா ஒரு ஃபேக் மெத்தடும் ஸ்கேம் மெத்தடும் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது முதல்ல வந்து எதுவுமே கொடுக்காம ஏமாற்றிட்டு இருந்தாங்க இப்போ வந்து சிறு கொடுப்பாங்க நீங்கள் ட்ரையல் பார்க்குறங்கிற பேரில் இப்போ டபுள் ஆகுதுங்கிற மாதிரி ஸ்க்ரீம்லாம் நிறைய கூட வந்திருக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கரெக்டாக கொடுப்பாங்க ரெண்டாவது கரெக்டாக கொடுப்பாங்க அடுத்தது ஏதாவது ஒரு இடத்துல போயிடும் ஓகேங்களா அதுக்காக எல்லாம் வந்து ஃபேக்குன்னு சொல்ல முடியாது ஏமாத்துறவங்க இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறேன் விஇடி ஆர்டிஆர்எக்ஸ் விச் ஒன் இஸ் பெஸ்ட் ப்ராஃபிட் அதிகம் அப்படின்னா விஇடி இப்போத்துக்கு சொல்லலாம் வணக்கம் சென்னை கேட்டிருக்காரு விஇடி ஆர்டிஆர்எக்ஸ்ன்னு கேட்டால் ரெண்டுமே என்னோடய பெஸ்ட்டு தான் டிஆர்எக்ஸ் வந்து இனிமேல் பம்பாக போகிற காயின் விஇடி எப்போவுமே ஆகிற காயின் ஓகேங்களா டிஓடி நல்ல ப்ராஜெக்ட் தான் சம் ஒன் கேட்டிருக்கிறாங்க டிஓடி நல்ல ப்ரா ப்ராஜெக்ட் தான் ஓகேங்களா பால்காடட்டோட இது அதனால் நல்லா இதாக இருக்கும் காளிதாஸ் எஸ் எங்கள் கமெண்ட்ஸையும் கொஞ்சம் பாருங்கள் ப்ரோ நான் என்ன வேணும் நான் ப்ரோ பண்ணுறேன் ஏன் ப்ரோ நீங்கள் கொஸ்டின் கேட்டதே நான் பார்க்கல நீங்கள் கொஸ்டின் கேளுங்க ப்ரோ நான் சொல்கிறேன் காளிதாஸ் ப்ரோ மேட் ஃப்யூச்சர் எப்படி இருக்கு இப்போ இப்படி கவர் பண்ணுறாரு பாருங்கள் மேடிக் ஃப்யூச்சர் வந்து நான் இதோட நாலு டைம் சொல்லிட்டேன் ப்ரோ கண்டிப்பாக இருக்குது மேட்ரிக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனா பண்ணலாம் மார்க்கெட் கொஞ்சம் க்ராஷில் இருக்கும்போது பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகம் பண்ணலாம் ஓகேங்களா கார்த்திக் குரோமியா கைன் ப்ரோ அதெல்லாம் தெரில ப்ரோ எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள் நல்லா நான் வந்து ரொம்ப அதை சொல்லிட்டேன் அண்ட் ரொம்ப சீப்பஸ்ட் அண்டர் வேல்யூடு காயினில் உள்ளே போக மாட்டேன் அப்படியே ஸ்டாண்ட் ஆகி கொடுற காயினில் மட்டும்தான் நான் கவனிப்பேன் அப்படி வந்தது தான் இந்த பேபி டோஜ் இல்லைன்னா கூட பேபி டோஜ் கூட நான் சொல்ல மாட்டேன் பேபி டோஜ் ஹெச்ஓஎல்டி அண்ட் வந்து கம் ராக்கெட் பான் ராக்கெட் சொல்லியிருந்திருப்பேன் இப்போ இதில் ரெண்டெலாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சிபா தான் ஓகேங்களா நம்ம குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் பெரிய அளவில் ஏன் பண்ணாங்கன்னா அது சிபா சாரி பேபி டோஜ் காயின் தான் ஓகேங்களா ப்ரோ வின் காயின் பற்றி சொல்லுங்கள் காயின் வந்து எதுவுமே ட்ரோன் இருக்க காயின் தான் ப்ரோ வின்னு பிடிடி எல்லாமே தான் ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும் பட் இப்போ வந்து பை பண்ணுறோன்னா பை பேலன்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பாதி அமௌண்ட்டுக்கும் கம்மியாக இருக்கிறதுனால ஐம்பது அறுபது பர்சன்ட் இறங்கிட்டதுனால முதலுக்கு எது பை பண்ணியிருந்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறக்கு பை பண்ணுங்கள் இல்லைன்னா இப்போ வேணால் கொஞ்சமாக வாங்கி வைங்க ஓகேங்களா ஏன்னா இதை விட பெஸ்ட் ஒன்று இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கீழே போகிறீங்க அப்படின்னு தான் என்னோடய கொஸ்டின் முதல்ல வந்து பிடிடி வந்து வின் இதெல்லாம் வந்து நாமளே சக்ஜஷன் கொடுத்துட்ருந்தோம் இப்போ என்னன்னா விட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது நிறையா இருக்குது ஆனால் அப்படி நம்ம சொல்ல முடியாது இப்போ வந்து பிடிடி வின் வந்து இப்போ நம்ம கீழே இருக்கலாம் குயிக்காக வந்து பம்பாய் மேலே ஒரு மாதத்தில் கடைசி ரெண்டு நாளில் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன காயின்ஸ் வந்து நல்ல ப்ராஜெக்ட் தான் வின் இருக்குது அண்ட் அந்த இதே மாதிரி பிடிடி ரெண்டு பிடிடிக்கு வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்குது ஓகேங்களா குமரேஷ் ஏ காயின் டிசிஎக்ஸ் ஸ்காயின்டி சிக்ஸ் எக்ஸ்சேஞ்சு ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா மற்ற ரேங்கிங்கில் இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் ரெண்டையும் கம்பேர் பண்ணால் அப்படின்னா வஜீர் அக்ஷிங் காயின்டி சிக்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா காயின் டி சிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் வந்து வசீரக்ஸ் இருக்குது அதுக்கும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கும் எதிர்கருத்துக்கள் வரலாம் ஸோ அதனால் நான் அதை பற்றி கயின்டி சிக்ஸ் பற்றி சொல்லலை ஓகேங்களா நல்ல விஷயங்கள் சொல்லும்போது சப்போர்ட் பண்ணால் தான் திருப்பி அதை பற்றின கமெண்ட்ஸை நம்ம கொடுக்க முடியும் ஸோ நெகட்டிவ் கமெண்ட் வந்து அதோட விட்டுட வேண்டியதான் நல்லதாக கெட்டதாக நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க அப்படின்னு காயின்ட்டி சிக்ஸ் வந்து நல்லா இருக்குது நான் யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் நிறைய பேர் வந்து சொல்லிவிட்டாங்க இதை நான் எப்படி பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா செக் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணதில் இதை விட ரெண்டு பாயிண்ட் மேலே தான் இருக்குது அதாவது யூசர் ரேட்டிங்கில் கைண்டி சிக்ஸ் வந்து மேலே தான் இருக்குது ஓகேங்களா கிரிப்டோ கரன்சி ஹாய் ப்ரோ காளிதாஸ் ப்ரோ தேங்க் யூ ப்ரோ ஐ லைக் யுவர் பொலைட்னஸ் ரொம்ப நன்றி ப்ரோ யாரும் கழுவி ஊற்றாமல் இருக்கிறீங்களே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ப்ரோ இந்த நான் கண்டுக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் சப்போட்டர்ஸ் இருக்கிறீங்களா அந்த ஒரு தைரியம் ஒன்றும் இல்லை இல்லைனா வந்து இவ்வளோ குவான்டிட்டியாக வந்து நம்ம கண்டெண்ட்டும் க்ரியேட் பண்ண மாட்டோம் அந்த பேட் நெகட்டிவ் கமெண்ட்லாம் மைண்டில் வச்சுக்க கூடாது அதாவது வந்து கடு ஏதாவது ஒன்று தான் யாராவது ஒருத்தர் ஓகேங்களா ஏன்னா எல்லோரும் மைண்ட் செட்டும் ஒரே இருக்காது இல்லைங்களா ஏன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த எல்லா சேனலும் பார்ப்பேன் இல்லை சொல்ல மாட்டேன் எல்லா சேனலையும் பார்ப்பேன் நெகட்டிவ் கமெண்ட்டுங்கிற இன்றைக்கி வரைக்கும் நான் யாரையும் கொடுத்ததில்லை ஓகேங்களா நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்கிற கமெண்ட் வந்துடும் கண்டிப்பாக நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மைண்டோட அப்படியே வச்சுட்டு அதோட க்ளோஸ் பண்ணிட்டு அதோட விட்டுருவேன் ஓகேங்களா அதனால் வந்து எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் ஏன்னால் நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த நெகட்டிவிட்டி இன்னொரு நாளைக்கு வரும் அப்போ வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் இன்ஸ்டியூட்டு விடவே இருங்க ஆ பிடிக்கலன்னா விலகிட்டுலாம் அது நம்ம போயிட்டு இன்னொரு விஷயம் சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல நினைக்கிறேன் சம்மந்தம் டாபிக் பேசுறேன்னு நினைக்காதீங்க ஒருத்தர் வந்து நம்ம பேட் கமெண்ட் கொடுத்து இந்த சேனலை கூற வச்சிடலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு பண்ணுறத விட அதை பற்றி கண்டுக்காக விட்டால் கூட அவங்களே வந்து விட்டுருவாங்க அவங்களே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி விட்டுருவாங்க இப்போ நீங்கள் வந்து உசு பேத்துற மாதிரி இன்னும் என்னடா கண்டென்ட் போடுற அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நல்லா கண்டென்ட் போட மாட்டேங்கிறது இம் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வருவாங்க ஓகேங்களா சில பேர் வந்து இந்த நெகட்டிவிட்டியும் பாசிட்டிவாக மாற்றிக்குவாங்க அந்த மாதிரி நாலேஜ் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு டெவலப் ஆகிக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து நிறைய ஒரு நம்ம ஜிபி முத்து ப்ரோ இருக்கு அவர் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக அவர் வந்து பாக்கெட்டில் பத்து ரூபா கூட இல்லைங்கிறார் ஒன் இயருக்கு முன்னாடி ஓகேங்களா இப்போது அவரை திட்டுறவங்கனாலேயே வந்து அவருக்கு கிட்டத்தட்ட எழுபது டு எண்பதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் மாதம் சம்பாதிக்கிறார் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் திட்டுறவன் திட்டிக்கிட்டே இருக்கட்டும் அவர் லெட்டரை மட்டும்தான் எடுத்து வந்து படிச்சுட்டு வந்துருப்பார் அவரோட என்ன மேட்ரு அவர் வந்து ஏ அவரோட பேக்கில் வந்து பற்றி யோசிக்குவானா அவர் கேரக்டரை பற்றியும் யோசிக்க வேணாம் நெகட்டிவாக பேசியே பெரிய ஆளாக ஆக்குனதுக்கு அவங்கெல்லாம் சில பேர் தான் ஓகேங்களா ஏன்னா நெகட்டிவாக பேசலைன்னா அவங்க பாட்டு கம்முன்னு திறந்துருப்பாங்க அவர் என்ன பண்ணுவார் லெட்டர் எடுத்துச்சுக்கு வந்து சில வார்த்தைகளை சொல்லுவார் அவ்வளோதான் அது வந்து நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குதுங்கிறதுக்காக எல்லாரும் பார்க்குறோம் எந்த வீடியோ பட்டலாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் யூஸ் போகும் ஏன்னா வந்து இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் வந்து வந்து திட்டி கீழே தள்ளிரலாம்னு நினைக்காதீங்க திட்டினீங்கன்னா தான் ஃபேமஸே ஆவாங்க அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மூலமாக அவங்க டெவலப் ஆகிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் ஒருத்தர் கெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வேடிக்கை மட்டும் பாருங்கள் அவங்கள பற்றி கமெண்ட் சொல்லாதீங்க ஓகேங்களா அடுத்தது தீபக் ப்ரோ ப்ரோ நான் இன்னும் பேபி டோஜி வாங்கினேன் வாங்காமல் இருக்கிறேன் இப்போ வாங்கணுமா ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் இன்னும் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து வாங்கலாமான்னு கேட்குறீங்க ப்ராஃபிட் உச்சத்தில் நிற்கும்போது வாங்குறதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல இது வந்து போயிட்டுருக்கு அந்த மாதிரி நேரத்தில் வந்து பை பண்ணுறது நான் சஜஷன் பண்ண மாட்டேன் உங்களுக்கு ஏதா பிடிச்சிருந்துச்சின்னா அது பை பண்ணலாம் ஓகேங்களா இப்போ பிடிசியோட ஒரு அப்டேட் சொல்லிடுறேன் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு இருந்துச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஏழு மணிக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அது மறுபடியும் இறங்குறக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது பயப்பட வேண்டியதில்லை ஒரு முப்பத்தி மூணாயிரத்தை மறுபடியும் தொடங்க போது நம்ம கொஞ்சம் பயப்பட்டு தான் ஆகணும் ஓகேங்களா ஆனால் இல்லைனா மோஸ்ட்லி இது பாசிட்டிவ்கான த இது தான் இருக்குது ரெண்டு கருத்துக்கள் எப்போவுமே சொல்லுவாங்க ஒருத்தர் ஒரு அனலிஸ்ட்டு வந்தே நம்பரு முப்பதாயிரத்துக்கு போகும் பார் இன்னொரு அனலிஸ்ட் நம்பரு அது ஒரு லட்சம் டாலர் போகும்பாரு இது ரெண்டில் எதையுமே நம்புற மாதிரி இல்லை ஓகேங்களா ஸோ நம்மளும் கொஞ்சம் சில இதை வந்து அனலைஸ் பண்ணி கற்றுக்கணும் அம்பிகா ஆர் டோக் காயின் ஸ்டேட்டஸ் செக் பண்ணல சிஸ்டர் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகேங்களா பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் எல்லாமே மைண்டில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை வரும் சேதுராமன் ப்ரோ வசீரக்ஸ் காயின் நூறு ரூபீஸ் ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ நூற்றி நூறு ரூபாய்க்கு மேலே வாங்கி வச்சுங்களேன் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ப்ரோ ஓகேங்களா அதெல்லாம் போகும் நூறுபாய்க்கு போகுமானா ரேட்டெல்லாம் அதுக்கு மேலேயே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணவங்கெல்லாம் இருக்கிறாங்க கிரிப்டோவின் எதிர்காலம்னு ஒன்று வந்துச்சு அதுக்குள்ளே போயிடுச்சு எதிர்காலமே மேலே போயிருச்சு ப்ரோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க இது எதுவும் பண்ண பார்த்தேன் அதுக்குள்ளே காளிதாஸ் ப்ரோவா இந்தியாவின் கீ எதிர்காலம் வந்து நல்லா தான் இருக்குது என்னென்னா டேக்ஸ் போடுவாங்க தடை போடுறதை விட டேக்ஸ் போடுவாங்க மேபி ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் போடலாம் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ப்ராஃபிட் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுங்க ஒரே இதாக வெளியில் எடுத்திங்கன்னா டேக்ஸ் பிரச்சனையும் வரலாம் உங்களை நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுதான் பெருசாக ஹோல்டர் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அவங்களாம் வந்து இப்போ சின்ன அமௌண்ட்டாக போட்டிருப்பாங்க இப்போ ஒரு அஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு டென் இயர்ஸில் எக்ஸாம்பிள் தான் சொல்கிற உடனே பேராசப்பட்டு கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க ஒரு அஞ்சு லட்சம் போட்டுருக்காங்க ஒரு ஒன் க்ரோ வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு டேக்ஸ் பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் வரும்போது அக்கௌண்ட்டை பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இருக்கும் ஓகேங்களா ஒரே நல்ல வித் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதுக்கு அவங்களோட ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரிப்பிள் வணக்கம் சென்னை டூ டாலர்ஸ் ரிப்பிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எண்டில் போமான்னு தெரில ப்ரோ ஆனால் ஓரளவுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கிற காயின் தான் ஓகேங்களா சிபாயின் ஃப்யூச்சர் நல்லா இருக்குமா சிபாயின்னு ரொம்ப நல்லா இருக்கணும் ப்ரோ ஏன்னா எல்லாருமே ஹோல்டு பண்ணியிருக்கிறோம் அதுதான் ஓகேங்களா அதனால் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் இன்னைக்கு ரேங்கிங் கெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான காயின் வந்து ரெகுலராக வந்துகிட்டு இருந்தது இந்த சிஓஎம்பி காயின் வந்து இன்றைக்குமே வந்து பாசிட்டிவில்தான் இருக்குது கொஞ்சம் அந்த காயின் வர்றப்போ கொஞ்சம் கவனிச்சுங்க சம்மன் டம்ப் வரப்போ சொல்லுங்கள் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ சொல்கிறேன் ஒரு ரெண்டு டைம் சொல்லுவேன் அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன் ஏன்னா ரொம்ப ப பயந்துருவாங்க ஓகேங்களா பேனிக் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால தான் வந்து சில விஷயத்தை மேலோட்டமாக கொஞ்சம் இறங்குவோம் அப்படிமே ஓகேங்களா ஸோ இல்லை கொஞ்சம் அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நீங்களாக பார்த்து ஒரு டெசிஷன் எடுத்துக்கணும் ஏன்னா பேனிக் செல் பண்ண வைக்கக்கூடாதுங்கிற தாட்டில் தான் அப்படி சொல்லுவேன் சொல்லக்கூடாதுங்கிறது கிடையாது விஷ்ணு பிரியா டோஜ் காயின் ஹோல்டு ஆர் செல் டோஜ் காயின் வந்து என்ன ரேட் பை பண்ணிங்கன்னு தெரில இருந்தாலும் ப்ராஃபிட் வரும்போது செல் பண்ணிக்கிங்க ஓகேங்களா டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே ப்ராஃபிட் வரும்போது செல் பண்ணுங்க டோஜ் தப்பு இல்லை செல் பண்ணிட்டு மறுபடியும் பை பண்ணலாம் இறங்கும் போது மறுபடியும் பை பண்ணிக்கங்க ஏன்னா மீம் காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அலர்ட்டாக இருந்துக்குங்க ஓகேங்களா ஒரு நாள் சம்பாதிச்சு கொடுத்து நினைக்க பேக்ரவுண்ட் எல்லா இருக்க எதுனாலும் இருக்கு ஏடியில் இருக்குன்னு தெரியும்ல பிஎன்பி பேக்ரவுண்ட் ஏதாவது ஒன்னு சொல்லுவோம் காரணங்களை ஆனா வந்து அதுக்குன்னு வந்தா ஒரு காரணம் கிடையாது அவர் தான் பார்த்து ஸோ அதனாலதான் அவங்க கேக்குற கொஸ்டின் கொஸ்டின் வந்து ரீசன்டபுறத அதாவது இந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் பேஸ்ட்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா தான் கிரியேட் பண்ணுறது ஒரு நாயின்னு ஒரு நாயை கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த நாயை சுற்றி பல நாயை சுற்றி அதாவது டோஜ் பேபி டோஜ் டபுள்யூ டோஜி கே டோஜ் எல் டோஜ் டபுள்யூ டோஜ்னு கிரியேட் ஆகிட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பேக்ரவுண்டுங்கிறது இருக்குதான்னு நம்ம செக் பண்ணவே முடியாது இருந்தால் தானே நம்ம செக் பண்ண முடியும் சில காயினுக்கு இருக்குது எல்லாமேலாம் சொல்ல தீபக் ராஜ் பிடிசி டெத் கிராஸில் தானா இருக்குது டெத் கிராஸில் தான் இருக்குது பட் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஏன்னா எப்போவுமே நீங்கள் இறங்குச்சின்னா பயப்பட வேணாம் ட்ரேட் ஹோல்டர்ஸ் வந்து எப்போவுமே இறங்குச்சுன்னா பயப்பட பயமாண்டாங்க என்னென்னா அது இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே ரிப்பீட் ஆன்சர் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ரிப்பீட் போடுங்க ஏ ஏன் காயின் ரொம்ப நல்லா போகுது ப்ரோ ஆ செக் நந்தகுமாரி ப்ரோ செக் பண்ணி பார்க்குறேன் ப்ரோ நான் பார்க்குறேன் இந்த சில பேரில் மறந்துடுவோம் ப்ரோ அந்த ரொம்ப புது புது காயினாக இருக்கிறனால மறந்துடுவோம் சில பேர் மட்டும்தான் அந்த ஒரு பர்டிகுலராக சில காயின் கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நான் செக் பண்ணி பார்ப்பேன் ஜெப்பே வாலெட்டில் லாங் டேம் ஹோல்டிங் ப்ரோ அதாவது ஒருத்தர் நெகட்டிவ் ஆச்சு அப்படிங்கிறக்கா நம்ம அந்த தப்பாக நினைக்க முடியாது எல்லா எக்ஸ்சேஞ்சிலையுமே மிஸ்டேக்ஸ் நடந்துருக்கு ஓகேங்களா ஏன்னா இப்போ நம்ம டாப் ஒன்னு சொல்லிட்டு இருக்கிற பினான்ஸ்க்கே வந்து சில சோதனைகள் வந்து வெளிநாட்டில் வந்து தடை பண்ணிட்டாங்க தடை பண்ணது காரணம் வந்து அவங்க வந்து கரெக்டான ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணலான்ட்டு ஆனால் நம்ம எதுவும் வந்து ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்குது அப்படிங்கும்போது அதில் எதுவும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து எப்பவுமே கம்மியாக இருக்கிற வீட்டில் உள்ளே போத மாட்டான் பெரிய இடத்துல தான் போதுவான் ஸோ அப்படி நடந்தது அந்த ஹார்ட் பீட்டு கூக்காயில் கூட ஒரு டைம் வந்து அந்த மாதிரி ஹேக்கிங் நடந்துருக்கு எல்லாத்துலேயுமே ஒரு இடம் உள்ளே போது வெளியே வந்திருக்காங்க ஹேக்கர்ஸ் ஓகேங்களா ஆனால் ரெக்கவரி பண்ணி எடுத்துடுறாங்க மோஸ்ட்லி நல்ல பெரிய எக்ஸ்சேஞ்செல்லாம் வந்து ரெக்கவரி பண்ணி வந்துடுவாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஹார்ட் பீட்டில் இன்னுமே வந்து சில பிரச்சனைகள் இருக்குது ஆனால் வந்து அண்டர் காயின்ஸ் வந்து அதில் அதிகமாக இருக்கு ஓகேங்களா அதோட ப்ளஸ் என்னன்னா அண்டர் காயின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா வணக்கம் சென்னை ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கீழே ஒரு பெஸ்ட் இதை வந்து இவங்க சில பேருக்கு வந்து பிகினர்ஸ்க்கு வந்து தெரியறதில்ல ஏன்னா அப்படின்னா ஒரு எத்திரியும் சொல்கிறேன்னா சொல்றேன்னா என்கிட்ட ஒன்றரை லட்ச ரூபாய் எங்கே இருக்குது ரெண்டு லட்ச ரூபாய் எங்கே இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் ஓகேங்களா பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் பத்துவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து அண்ட் வேர்ல்டு காயின்னா உடனே நம்ம பத்து பீஸாக இருக்கிற காயினை போய் வாங்குறாங்க அப்படின்ட்டு கிடையாது நீங்கள் சிபாயினு காயின் மட்டும் தான் வாங்கணுங்கிறது கிடையாது மேட்டிக் வந்து இப்போது எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு அதை தான் வாங்கணும் கிடையாது பாதி ரேட்டுக்கு இப்போது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிட் காயினே இருக்குது நீங்கள் அதை வந்து ஒரு ஆயிரரூபா ரூபாய் கூட நீங்கள் வாங்கி வைக்க முடியும் ஓகேங்களா எத்திரியும் அதே மாதிரி தான் அதனால் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இதில் எவ்வளோனாலும் நம்ம பிரிச் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட் மாதிரி கிடையாது நீங்கள் ஒரு காயின்னு தான் வாங்கணும் முழு முழு ஷேராக தான் வாங்கணும் அப்படின்ட்டு இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸி டோஸ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பை பண்ணால் இப்போ இன்க்ரீஸ் ஆகும் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரோ டூ மந்த்ஸ் தான் டைம் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிரும் அதெல்லாம் சின்ன வேல்யூ தானே அதனால சீக்கிரம் டச் பண்ணிடும் இன்னும் நிறைய ரேட்டுக்கு வந்து பண்ணுவாங்க இருக்காங்க காயத்ரி தாரணை சிடிஎஸ்ஐ அப்டேட் ப்ரோ சிடிஎஸ்ஐ நேற்று டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து அது டாப் வந்துச்சு நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன் அதனோட பேக்ரவுண்ட் நீங்கன்னா செக் பண்ணி சொல்கிறேன் நெக்ஸ்ட் சிபாகின் எப்போ காட்ஸன் போகும் ப்ரோ நம்ம தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறோம் பட் வந்து ஒரு ரூபாய்க்கு போனாலே போதுங்கிறது தான் எல்லார்த்தோட கருத்து ராஜ் தேங்க்ஸ் ப்ரோ நன்றி ராயல் கியூ தேவராஜன்னு கேட்டிருக்காரு ப்ரைவேட் அது இதை வந்து நான் செக் பண்ணல ப்ரோ நான் செக் பண்ண ஃபீட்பேக் சொல்லக்கூடாது தெரிஞ்சிருந்தேன்னா சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து எத்தனை பேர் லைவில் டொன் டொண்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ் ஒன் டொண்ட்டி டூ ரெண்டும் சேம் லைக்ஸு அண்ட் வியூஸ் ரெண்டும் ஒரே மாதிரி டச் டச்சாயிருக்கு ஒன் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஓகேங்களா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த லைவ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் வரும் ஓகேங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நூற்றில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பேர் மட்டும்தான் நம்ம வீடியோ பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அறுபது சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் குயிக்காக வரும் ஓகேங்களா மேட்ரிக் மேட்ரிக் சொல்லிட்டான் ப்ரோ சம்பத் குமார் கணேசன் ப்ரோ சொல்லிட்டான் ப்ரோ நல்ல காயின் தான் நல்ல ப்ராஜெக்ட் தான் பயப்பட வேண்டியதில்லை ஓகேங்களா நல்லா இன்க்ரீஸ் ஆகும் பிடிசி மினி ப்ரோ இப்போ தான் இலவசமாக கொடுத்துட்ருந்தாங்க அதையெல்லாம் கேட்குறீங்களா ப்ரோ கூகுள் ப்ரோ அது ஏடிஏ காயின் நல்லா காயின் தான் ப்ரோ நான் சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டேன் ப்ரோ லைவில் அப்ளையவே ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிட்டோம் ஏடிஏ நல்ல ப்ராஜெக்ட் அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான காயின்ஸ்னால் எத்தீரியம் ஏடிஏ அதாவது இடிஹெசி ஏடிஏ பிஎன்பி மேட்டிக் இது இப்போத்துக்கு நான் இதை சொல்லியிருக்கிறேன் ப்ரோ ஏன்னா நாளைக்கு ஒரு ஒன் மந்த் கழிச்சு கூட ட்ரெண்டிங் மாதிரிலாம் ரேட் கம்மியாக இருக்கும் போது பை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாமே எக்ஸ்ஆர்பி பற்றி சொல்லிட்டேன் ப்ரோ சங்கர் ப்ரோ முத்து மெக்கானிக்கல் விச் ஒன் பெஸ்ட்டு எக்ஸ்ஆர்பி பெஸ்ட்டு ப்ரோ என்ன ப்ரொத்தோ என்னோட கருத்து தான் சொல்கிறேன் ஓகேங்களா ராம்குமார் காயின் அதான் அப்படியே சொல்லிட்டேன் ப்ரோ என்ன அப்படின்னா சியார்ஓகாய்கிறது ஒரு நேட்டிவ் அவங்களோட எக்ஸ்சேஞ்சோட ஓன் டோக்கன் கிரிப்டோக்க டாட் காமோட ஓன் டோக்கன் அவங்கள வந்து கீழே இறங்கறக்கலாம் பார்த்துக்குவாங்க எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சாலும் அதுதான் கேசிஎஸ் இருக்குது குக்காயினோட நேட்டிவ் டோக்கன் வந்து கேசிஎஸ் இருக்கும் அந்த ரேட்டு காயின வந்து ரேட் விட விடமாட்டாங்க எதுக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டாக்கிங் போட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் காயத்ரி தார்ணி தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்யூ சிஸ்டர் அடுத்தது ஜா வணக்கம் சென்னை ப்ரோ எதுவான் மல்டிப்ளை ஆக பிடிசியே எத்தீரியமானு கேட்குறாரு எத்தீரியம் தான் என்னோடய சஜஷன் ஓகேங்களா அடுத்தது ப்ரோ பிட் பிஎன்பி ஹோல்டு கண் கண்டிப்பாக ஹோல்டு பண்ணலாம் ப்ரோ காளிதாஸ் ப்ரோ கண்டிப்பாக ஹோல்டு பண்ணலாம் ஓகேங்களா ஓகே க்ளோஸ் பண்ணிக்கலாமா லைவை இன்னும் கொஸ்டின்ஸ் யாராவது கேட்காமல் இருந்தீங்கன்னா கேளுங்கள் ஆன்சர் பண்ணுறேன் ரிப்பீட் கொஸ்டின்ஸ் வருது ப்ரோ உங்கள் நெட்ஒர்க் நான் தான் இப்போது சொன்னேன் ப்ரோ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோங்கிறத நான் ஓப்பனாக சொல்ல மாட்டேன் எவ்வளோ காயின்ஸ் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்ல மாட்டேன் ஓகேங்களா அது வந்து அடுத்தவங்கள பாதிக்கும் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணனு நினைக்கிறனோ அதை சொன்னதானே அவங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்க அது நான் தெரிஞ்சு பண்ணியிருப்பேன் சில பேர் தெரியாமல் பண்ணாங்கன்னா லாஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த ஒரு போர்ட்ஃபோலியோ வேணால் சொல்லலாம் நான் என்ன காயின் வாங்கியிருக்கேன்னு வேணால் சொல்லலாம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அது வந்து பர்சனல் எடுத்துக்கிறத விட நீங்கள் அந்த மாதிரி வாங்குறது நான் ஒரு காயின் சொன்னேன் நான் இவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா எல்லோரும் அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஓகேங்களா அதனால் நான் அமௌண்ட்டை பற்றி சொல்ல மாட்டேன் அம்பிகா ஆர் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யோர் ப்ரை தேங்க் யூ சிஸ்டர் அடுத்தது இடிஹெச் இடிஹெச்லாம் வந்து நல்ல காயின்ஸ் தான் ஜெயன் சேலம் வேறு கார் ஏடிஏன்னா ரெண்டையுமே சொல்லுவேன் ரெண்டுமே பெஸ்ட்டு தான் ப்ரோ சதீஷ்குமார் காயின் டிசீஸ் ஹவு டு ட்ரேட் கேன் புட் ஒன் ஓடியோ ப்ரோ நானே கால் பண்ணல ப்ரோ பட் வந்து நல்லா எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வசீரக்ஸ்க்கு மேலே ஒரு ரேங்கிங்கில் இருந்ததை நானே பார்த்துருக்குறேன் காயின் டிசீக்ஸ் ஓகேங்களா தெரிஞ்சுதுன்னா நான் இன்ஸ்டால் பண்ணேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ ஆறுமுக முருகம் சாமி நன்றி ப்ரோ நன்றி நன்றி ஈட்டிகட்சி இப்போ பை பண்ணலாமா ப்ரோ இப்போ வந்து ஒரு வாங்கலாம் வாங்கலாம் பட் வந்து கொஞ்சம் கேஷ் வச்சுக்கோங்க டவுனான பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வேற ஒன்றில் சேஃப் மூன் கிஷி லைஃப் இருக்கா அதுக்கு சேஃப் மூனுக்கு நல்லா ஃப்யூச்சர் இருக்குது ப்ரோ ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும் காளிதாஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் ரிப்ளை ரொம்ப நன்றி ப்ரோ ஓகே நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா தான் பல பேருக்கு ஆன்சர் கிடைக்கும் சில பேர் கொஸ்டின் கேட்குறதுக்கு சங்கடப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற பதில் வந்து அது பயன்படும் ஓகேங்களா ஆனால் எல்லாேருமே வந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது மைண்டில் நினச்சிட்டு இருப்பாங்க இதை கேட்கலாமா வேண்டாமா ஏதாவது ஒன்று சொல்லுவானா அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஸோ அப்படியெல்லாம் கிடையாது தோன்றதை கேட்டுடலாம் சில பேர்த்துக்கிட்ட டிஓடி காயின் நல்ல காயின் தான் நான் ஸ்டாப் தமிழன் நல்ல காயின் தான் ப்ரோ டாட்டோடது நல்ல காயின் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அது வந்து பெரிய ஹோல்டர்ஸ் எல்லாருமே அதை டிஓடியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க மோஸ்ட்லி யுஎஸில் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க ஜிபி முத்து ட்ரோல்ஸ் சேஃப்மௌன் டூ இயர்ஸ் ஓல்டு ஓல்டில் ஹோல்டு பண்ணலாமான்னு கேட்குறாரு பண்ணலாம் ப்ரோ கண்டிப்பாக பண்ணலாம் ம் சிவா ஆர் பேபி ப்ரோ ரெண்டையுமே லவ்லி பாய் ரெண்டையுமே கம்பேர் பண்ணுறாரு ரெண்டையுமே கம்பேர் பண்ணாதீங்க இதை தனியாக வச்சுருங்க அதை தனியாக வச்சுருங்க ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா நியூ இன்வெஸ்ட் டுவெண்ட்டி கே எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் ப்ரோ பர்சன்டேஜ்னால் நான் சொல்லுவேன் ப்ரோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்களோட ரிஸ்க்குங்கிறதுனால நான் எப்போவுமே இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொல்ல மாட்டேன் எல்லாமே பர்சன்டேஜில் மட்டும் தான் சொல்லுவேன் ஓகேங்களா சொல்கிற கருத்துக்கள் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்காக மட்டும்தான் அப்படி சொல்லியிருக்கிறேன் வேறு எதுவும் இல்லை ஸ்ரீனிவாசன் சுஷீலா சகோ வணக்கம் இந்தியன் மணி வாங்கவோ விற்று முடிவில்லை என்ன பண்ணுறது இப்போ அந்த ப்ராப்ளம் தான் இருக்குது ஃப்யூச்சரில் அது கரெக்டாகும் அது வரைக்கும் பிடிபி யூஸ் பண்ணுங்கள் பிடிபி யூஸ் பண்ணுங்கன்னா சில பேர் வந்து கமிஷன் அதிகமாக இருக்குதுங்கிறாங்க நமக்கு வேறு வழி இல்லாதப்ப நம்ம வந்து அந்த மாதிரி பை பண்ணித்தான் ஆனாலும் வேறு வழி இல்லை ஓகேங்களா இப்போத்துக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது ஓகே லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் உங்களோட சப்போர்ட்டை எப்போவுமே கொடுங்க உங்களோட டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபார்ம் கூட கொடுத்துருப்பேன் அதில் கோல் கேளுங்கள் அல்லது உங்களோட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கூட கொடுங்க ஓகேங்களா கண்டி கமெண்ட் எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன் நான் ரிப்ளை பண்ணலைனாலும் நம்ம ஃபேக் ஐடியிலிருந்து நம்ம ஸ்கேம்ஸ் வந்து ஃபாரினர்ஸ் வந்து பண்ணிடுறாங்க ஸோ அதனால அட்லீஸ்ட் வந்து இந்த ஹார்ட் சிம்பிளாவது கொடுத்துருவேன் ஸோ கண்டிப்பாக உங்களோட கொஸ்டின் எல்லாத்துமே எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் கொடுத்துருங்க ஓகேங்களா எந்த வீடியோ கீழே கொடுத்திங்கனாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்லிடுவேன் தெரியலன்னா நீங்கள் இதில் ஜா டே அப்பாலேருந்து எதா என்ன ப்ரோ கேட்டீங்க எதாவது கே என்ன அப்போலருந்து கேட்குறேன்னு சொல்ல மாட்டேறேன் என்ன கேட்டிங்கனே தெரியலையே ப்ரோ என்ன கேட்டீங்க ஜான்னு நப்போ தான் பார்க்குறேன் உங்களது அதாவது எல்லாமே ஒரு கேட்கறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது ஓகேங்களா நான் பார்த்தா கவனித்தேன் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் மரியாதையாக வந்து பேசுவாங்க அது அவங்களுக்கும் அந்த மரியாதை திருப்பி கிடைக்கும் போது அதனோடய அருமை என்றது தெரியும் ஓகேங்களா நான் டீசெண்டாகவே முடிச்சுக்கிறேன் ஓகே ப்ரோ பாய் தேங்க் யூ